புராண காலத்தில் பிரசித்தி பெற்ற தென்காசி சிவாலயங்களில் மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களில் கருடபுரியும் ஒன்று. இதுதான் இன்றைய மைசூரின் அருகே உள்ள நஞ்சன்கூடு ஆலயம். இவ்வாலயத்தின் சிறப்புகளை எவ்வளவு கூறினாலும் மிகையாகாது. ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் கௌதம மகரிஷி அவர்களால் ஆரம்பித்த ஸ்ரீ கண்டேஸ்வர சுவாமிகளின் பிரம்ம ரத யாத்திரை உற்சவம் லட்சோப லட்ச பக்தர்கள் நாட்டின் நாலாபுரத்திலிருந்தும் வந்து இங்கு நடைபெறும் பஞ்ச ரத யாத்திரைகளில் கலந்து கொண்டு அருள் பெறுகிறார்கள். பஞ்சரத யாத்திரையின் அங்கமாகி திருவிழா சமயத்தில் ஸ்ரீ பார்வதியின் ரத யாத்திரை, ஸ்ரீ மகா கணபதியின் ரத யாத்திரை, ஸ்ரீ முருகப்பெருமானின் ரத யாத்திரை, இவற்றுடன் லோக கல்யாணத்திற்காக லோக கண்டகனான கேசி ராட்சசனை சம்ஹாரம் செய்து பரசுராமனின் மாத்ரு ஹத்ய தோஷத்தை நிவர்த்தி செய்து கலியுகத்தில் சாத்தியே மணி அவர்கள் அர்ப்பணிக்கும் விஷத்தை விழுங்கியதால் நஞ்சுண்டேஸ்வரன் என்றும் மைசூர் புலி என்று அழைக்கப்பட்ட திப்பு சுல்தானால் நஞ்சுண்டேஸ்வரர் என்று பிரசித்தி பெற்றது. மைசூரின் பெரியோர்களால் பலவிதமான வேண்டுதல்களை ஏற்று பக்தர்களின் மன கஷ்டங்களையும் நோய்களையும் நஞ்சுண்டேஸ்வரன் இன்றும் நிவர்த்தி செய்து வருகிறார். பக்தர்களின் பாவங்களை கழிக்க புனித ஆறான கபில ஆறில் ஸ்நானங்கள் நடைபெறுகின்றது. இதுதான் பரசுராமன் மற்றும் பார்வதி தேவியின் மணிமண்டபம். மாத்ரு ஹத்யாதோஷத்தின் நிவர்த்திக்காக ஈஸ்வரன் பரசுராமனுக்கு காட்சி கொடுத்த கோயில். பக்தர்கள் நேர்த்திக் கடன்களை இங்கே நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள். பக்தர்களின் விரதங்களும் தேவைகளும் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. இதுபோன்று நடைபெறும் புனிதமான நஞ்சன்கூடு ஆலயத்தின் மகத்துவங்களை தங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இதை பார்க்கின்றவர்களுக்கும் கேட்கின்றவர்களுக்கும் நஞ்சுண்டேஸ்வரரின் அருள் கிடைக்கும். இதுதான் நஞ்சன்கூட்டில் நஞ்சுண்டேஸ்வரனின் மகா கோபுரம். இந்த மகா கோபுரத்தை உருவாக்கிய மைசூரின் மகாராஜா ஸ்ரீ மும்முடி கிருஷ்ணராஜ உடையார் அவர்கள் கருடபுரி மகிமையை ஸ்கந்த புராணத்தை படித்துக் கொண்டிருந்தார். அடடே, மகாராணி அவர்கள் வந்திருப்பது கூட எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஸ்கந்த புராணம்,
அக்காலத்தில் கருடபுரி என்று அழைத்துக் கொண்டிருந்த நம் நஞ்சன்கூடு ஆலயத்தின் மகத்துவத்தை மிகவும் அற்புதமாக வர்ணித்திருக்கிறார்கள். நஞ்சன்கூடு ஆலயத்தை பற்றி எனக்கும் கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன். ஆர்வமாக கேட்க பக்தர் இருக்கும் பொழுது படிப்பவர்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்காதா என்ன? பல நூற்றாண்டுகளுக்கு முன் கைகிஷன் என்னும் அரக்கன் கேஷி என்று முனிவனாகி தான் மரணத்தை வென்று மறுபிறவி எடுத்து இவ்வுலகையே ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்காக பிரம்ம விஷ்ணுக்களை வழிபட்டு வரம் பெற்றால் இவ்வுலகில் தான் தான் பெரியவன் என்றும், சாகா வரம் பெற்று சகலமும் தான் தான் என்றும் பிரம்ம விஷ்ணுக்களை வேண்டி ஆழ்ந்த பக்தியுடன் தவத்தில் மூழ்கியவாறு இருந்தான். ஓம் பிரம்ம விஷ்ணுவே நமஹ. 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 நாராயண நாராயண. தந்தையாருக்கு எனது வணக்கங்கள். வா நாரதா, பூலோகத்தில் இருக்கும் சகல ஜீவராசிகளும் நலமுடன் இருக்கிறார்கள் அல்லவா? ஜீவராசிகள் எல்லாம் நலமாகத்தான் உள்ளன. ஆனால் இந்த கேசியாசுரனின் தவம்தான் எல்லை மீறி போய்விட்டது. அவனது கோரிக்கையை நிறைவேற்றக்கூடாதா தந்தையே? கேஷி சாகாவரம் கேட்டு தவத்தை மேற்கொண்டுள்ளான் நாரதா. உலகையே ஆக்கியவர் தாங்கள் அறியாததா? அந்த கேசியை ஒரு முறை சோதிக்க கூடாதா? ஆமாம், கேஷியை சோதித்தே ஆக வேண்டும். நாராயண நாராயண. ஓம் நமோ பிரம்ம விஷ்ணுவே நமஹ. வாயு, பிரம்மதேவாய போற்றி. உன்னுடைய சக்திகளால் பூலோகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் கேஷியின் தவத்தை கலைத்துவிடு. அப்படியே ஆகட்டும். ஓம் பிரம்ம விஷ்ணுவே நமஹ. ஓம் நமோ பிரம்ம விஷ்ணுவே நமஹ. ஓம் 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 பிரம்ம விஷ்ணுவே நமஹ. சுவாமி, ஏன் இந்த பிரளயம்? வாயுதேவனை கேளுங்களேன். தேவி, பிரம்மா வாயுதேவன் மூலமாக கேசி அரக்கனின் தவத்தை கலைக்கிறார். ஆனால் அவனது தவம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கேசியின் தவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அவனுடைய கோரிக்கையை ஏன் நிறைவேற்ற கூடாது? தேவி, வரத்தை பெறுவது சுலபமான காரியம் அல்ல. ஒருவேளை வரத்தை அளித்து விட்டால் அதை அவன் துஷ்பிரயோகம் செய்யவும் வாய்ப்பிருக்கிறது. அப்படி என்றால் நீங்களே அவனை சோதிக்கிறீர்களா? உன் விருப்பப்படியே ஆகட்டும். அக்னி. தேவதேவா, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம் பிரபு? அக்னி, நீ பூலோகத்திற்கு சென்று கேஷியின் தவத்தை கலைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஓம் நமோ பிரம்ம விஷ்ணுவே நமஹ. 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 ஓம் சுவாமி, இது என்ன அக்னி ஜுவாலை? இது அக்னி ஜுவாலை அல்ல தேவி,
கேசி அரக்கனின் தவத்தின் ஜுவாலை. அப்படி என்றால் இதற்கு என்னதான் வழி? கேசி, உன் தவத்தை கண்டு மெச்சினோம். பிரம்மதேவா, விஷ்ணு தேவா, நமோ நமக. என்ன வரம் வேண்டும் கேள். பிரம்மதேவா, நான் இப்போது என் அதிக பலத்தை கொண்டு அஷ்டதிக் பாலர்களும் அந்த தேவர்களின் பலத்தையும் பெற்றிருக்கிறேன். உன்னால் ஆகட்டும், விஷ்ணுவால் ஆகட்டும், இனி எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் வெற்றி பெற வரம் வேண்டும். எங்கள் இருவரிடம் வரம் பெற்றால் போதுமா? பரமேஸ்வரனிடம் பெற வேண்டாமா? அவரால் எனக்கு எந்த பயமும் இல்லை. அவர் என் குல தெய்வம். உங்கள் இருவரின் வரமே எனக்கு போதும். ததாஸ்து, உனது விருப்பப்படியே நடக்கும். அக்னி வாயு வருணர்களும் நடுநடுங்கி அண்டங்களும் அடக்கி சிவனடியார்களையும் பிடித்து கொடியவனுக்கே கொடியவனாக நானும் இனி அழிவில்லாதவனாக பிரம்மாண்டவனே உனையும் வெல்வே. கேசி வாழ்க! கேசி வாழ்க! கேசி வாழ்க! கேசி வாழ்க! கேசி வாழ்க! இனி என்னை எதிர்க்க யாரும் இல்லை. இனி எந்த சக்திகளாலும் என்னை அழிக்க முடியாது. கேசி வாழ்க! 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 என்னை எதிர்க்கும் யாராயிருந்தாலும், என்னை வணங்க அவமதிக்கும் யாராயிருந்தாலும், என்னை எதிர்க்கும் யாராயிருந்தாலும் அவர்களை அங்கேயே அந்த இடத்திலேயே வெட்டி எறியுங்கள். நான் சாகாவரம் பெற்றவன். என்னை எதிர்க்க எவனுக்கும் தைரியம் கிடையாது. நாராயண நாராயண. நாராயண நாராயண. நாரதா, என் முன்னால் அந்த நாராயணனை புகழ்பாடும் உனது நாக்கு என்னாகும் தெரியுமா? கேசி வாழ்க! கேசி வாழ்க! பலே நாரதா, பலே பலே. விசேஷ செய்திகள் ஏதாவது இருக்கிறதா? அப்படி ஒன்றும் விசேஷ செய்திகள் ஏதும் இல்லை. இந்த கேசியை கண்டு பயந்து அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து எனக்கு வரம் தந்த விஷயம் உனக்கு தெரியாதா? ஓ, அதை சொல்லுகிறாயா? அந்த செய்தி பிரபஞ்சம் அனைத்தும் வியாபித்து அனைவரும் அறிந்த செய்தியாகிவிட்டதே. அதாவது உனது புகழ் மூன்று உலகங்களும் பரவி. அவர்கள் எனக்கு சாகாவரம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டார்களா இல்லையா? ஒப்புக்கொள்வதற்கு என்ன கேசி வேண்டா? உன் பெயரை கேட்ட அக்கணமே அந்த தேவர்கள் நின்ற இடத்திலேயே கிடுகிடுவென நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பலே பலே, நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். கேசி வேண்டா, குரலில் அபஸ்வரம் தெரிகிறது. அபஸ்வரம் ஏதும் இல்லை. தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அன்பை காட்டிவிட்டு சதா அவர்கள் அரவணைப்பிலேயே அடைந்து கிடக்கும் இந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் மனப்பூர்வமாக உமக்கு சாகாவரம் கொடுத்தார்களா என்பதுவே என்னுடைய சந்தேகம். சொன்னாய், நான் உன்னுடைய நலன் விரும்பிதான். இந்த தேவர்களுடைய உள்நோக்கத்தை அறிந்ததால் சொல்கிறேன். அதாவது கேசிவேந்தா, பிரளய காலத்தில் அமிர்தத்தை வழங்கிய போது அந்த விஷ்ணு உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் செய்த அநியாயத்தை மறந்தே விட்டாயா? அதை எப்படி மறக்க முடியும்? அதற்காகத்தான் கேசிவேந்தா, இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் உனக்கு வழங்கிய வரத்தை சோதிக்க ஒரு சிறு யோசனை தரவா? என்னவென்று விரைந்து சொல். பிரம்மா விஷ்ணுவை பொறுமை பொறுமை. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் அன்பானவர்களாக இந்த தேவர்களும் ரிஷிகளும் இருக்கிறார்கள் அல்லவா? முதலில் அவர்களை நீ பழிவாங்கு. அதாவது உன் தவ வலிமையை அவர்கள் மீது பிரயோகி. சரியான யோசனை கொடுத்தாய். உலகத்தின் நன்மைக்காகவும்
தீயவைகள் அழிவதற்காகவும் அவ்வப்போது நான் எனது யோசனைகளை சொல்லிக்கொண்டேதானே இருக்கிறேன். இதற்கு மேல் எனக்கு இங்க என்ன வேலை? நான் புறப்படட்டுமா? புறப்படு நாரதா. பிரம்மா விஷ்ணுவின் உள்நோக்கத்தை கூறி எனக்கு உதவி செய்திருக்கிறாய். கேசி வேந்தா, கேசி வேந்தா. நம் ராட்சசப்படை விடுதலை பெற, நாம் வெற்றி பெற அந்த தேவர்களையும் ரிஷிகளையும் அழிக்க வேண்டும். அந்த முனிவர்களின் யாகத்தை அழிக்க வேண்டும். அவில் பாகம் எனக்கு வந்து சேர வேண்டும். அந்த முனிகளின் பத்தினிகள் எனக்கு சொந்தமாக வேண்டும். பாருங்கள். இனி நமக்கு அந்த பரமேஸ்வரனே கதி. இந்திரா, உன் தேவலோகம் ஜென்மசமாகிவிட்டது. நீ இங்கிருந்து உயிர் பிழைத்து எங்கேயாவது ஓடிவிடு. இனி இந்திரலோகம் எனது வசம். ஓடு. நாராயண நாராயண. பிரம்மபுத்திரரே நமோ நமக. தேவேந்திரா, நீ உன் பரிவாரங்கள் புடைசூழ வருவதை பார்த்தால் ஏதோ சம்பவம் நிகழ்ந்தது போல் தெரிகிறது. கேசி அரக்கன் செய்வது உமக்கு தெரியாதா? அப்படி என்றால் பிரம்ம விஷ்ணுவிடம் வரத்தை பெற்ற கேசி தேவலோகத்தையே தன்னுடையது என்று நினைக்கின்றான். அப்படியானால் நீங்கள் கைலாயத்திற்கு சென்று பரமேஸ்வரனிடம் முறையிடுவது நல்லது. ஆனால் அதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது மகரிஷிகளே? யோசிப்பதற்கு அதில் ஒன்றுமில்லை. ஆனால் இப்போது பரமேஸ்வரனோ நீண்ட தவத்தில் மூழ்கி இருக்கிறார். அவர் தவத்தை கலைப்பதற்கு பார்வதி தேவியின் உதவியை நாட வேண்டும். அது உங்களால் இயலாது. ஒருவேளை நீயே அதை முயற்சி செய்தாயானால் மன்மதனுக்கு ஏற்பட்ட நிலை என்னவென்று நீ அறியாததா? ஆகையினால் எச்சரிக்கிறேன். இந்த காரியத்தை நீங்களே நிறைவேற்றி வையுங்கள் சுவாமி. நாராயணா நாராயணா, வாருங்கள். நாராயண நாராயண. உலகை காக்கும் தேவிக்கு நமோ நமகா நமோ நமகா. வா நாரதா, விஷயம் என்ன? தாயே, தாங்கள் அறியாதது எது? தேவர்கள் கூட்டத்துடன் வந்திருக்கிறாய் என்றால் ஏதாவது விஷயம் இருக்க வேண்டுமே. தாயே, கேசி பிரம்மனிடமும் விஷ்ணுவிடமும் பெற்ற வரத்தின் பலனால் ஆணவத்தில் இருக்கும் அவன் தேவர்களையும் ரிஷிகளையும் இம்சித்துக் கொண்டிருக்கிறான். தேவர்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கும் அவிர்பாகத்தை தனக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறான். இதற்கு ஒரு முடிவில்லையா தாயே? அவனது ஆணவத்தை அழிக்க பரம்பொருளான பரமேஸ்வரனை நாடி வந்திருக்கிறோம் தாயே. பரமேஸ்வரன் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார். அவரை எப்படி எழுப்புவது? எங்கள் எல்லோருக்கும் தாங்கள்தான் வழிகாட்டி. ஈசன் நாட்டி அபிமானி, சங்கீத பிரியன். தங்களின் ஆனந்த நடனத்தினால் அவர் தவத்தை கலைத்து எங்கள் அனைவரின் கோரிக்கையையும் நிறைவேற்ற வேண்டும் தாயே. அவ்வாறே ஆகட்டும், முயற்சி செய்கிறேன். ஆஹா, ஆஹா, நாராயண. Thank you.
சக்தி தாயே சிவனின் துணையே உலகை காக்கும் ஓம் சக்தி தாயே உலகை காக்கும் ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி தாயே சிவனின் துணையே உலகை காக்கும் ஓம் சக்தி தாயே உலகை காக்கும் ஓம் சக்தி தாயே கால் சலங்கை ஒலியால் மலரட்டும் அரக்கர்களாட்டம் அடங்கி போகட்டும் உன்கால் சலங்கை ஒலியால் மலரட்டும் அரக்கர்களாட்டம் அடங்கி போகட்டும் எம்மை காக்கும் அருள் தரும் தாயே அழகான நாட்டியத்தால் கண் திறவாயே அழகான நாட்டியத்தால் கண் திறவாயே ஓம் சக்தி தாயே சிவனின் துணையே உலகை காக்கும் ஓம் சக்தி தாயே உலகை காக்கும் ஓம் சக்தி தாயே சூலினி பைரவி சாம்பவி பார்வதியே விஷத்தை விழுங்கிய நீ கொண்ட பசியை சங்கினில் அடக்கிய சிவபெருமானே நீலினி சூலினி பைரவி சாம்பவி பார்வதியே விஷத்தை விழுங்கிய நீ கொண்ட பசியை சங்கினில் அடக்கிய சிவபெருமானே ஆடிடும் அதிர்வீனில் எழுப்பிடு தாயே உலகை காத்திட சொல்வாய் நீயே அகிலம் ஆளும் அகிலாண்டேஸ்வரி ஜகத்தை காக்கும் தாயே நீயே சம்போ சங்கர சாம்ப சதாசிவ உலகை காத்திடு லோகேஸ்வரா உலகை காத்திடு மாதேஸ்வரா தேவி, என்னை தவத்திலிருந்து எழுப்பிய காரணம் என்ன? சுவாமி, கேசி அரக்கனின் அட்டூழியம் தாங்காமல் தேவர்கள் அனைவரும் நாரதனை அணுகி, பரமேஸ்வரா, அநாத ரட்சகா, அந்த கேசி அசுரனின் அட்டூழியம் அளவிட முடியாமற் போய்விட்டது. அவனது இம்சை தாழாமல் தங்களிடம் முறையிட வந்துள்ளோம். இறைவா, எங்களை தாங்கள்தான் காக்க வேண்டும். தங்களால் உருவான அந்த ராட்சசன் சர்வ தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஏன் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமே இன்னல் விளைவிப்பவனாக இருக்கிறான். ஆகவே தாங்கள்தான் காக்க வேண்டும். ததாஸ்து, நான் விரைவில் அந்த அசுரனை வதம் செய்கிறேன். நீங்கள் அனைவரும் சென்று வாருங்கள்.
அக்னியே சுவாஹா, அக்னியே நமமா, வருணாய சுவாஹா, வருணாய நமமா, வாயுவே சுவாஹா, வாயுவே நமமா. நாராயண நாராயண. நாரத மகரிஷியே, தங்கள் யாகத்தை தொடருங்கள். பரமேஸ்வரா பரமேஸ்வரா, நமோ நமகா நமோ நமகா. உங்கள் யாகம் தொடரட்டும். ஆகட்டும் ஆகட்டும். ஏ முனிவர்களே, சாகாவரம் பெற்ற என்னை தவிர நீங்கள் யாரையும் வணங்க கூடாது. மதிகட்டமணி, யாகங்கள் மூலமாக தேவர்கள் ரிஷிகள் அர்ச்சனை செய்யும் அபிர்பாவங்களை தேவர்களை அடையுமே தவிர அசுரர்களை அடையாது. நீ என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? ஒன்று கூறுகிறேன், நீ என் குலதெய்வம் என்ற ஒரே காரணத்திற்காக உன்னை விடுகிறேன். இந்த சாகாவரம் பெற்றவனை யாராலும் அழிக்க முடியாது. இங்கிருந்து சென்று விடு. தரிகட்டவனே, உன் தவறான நீதி துஷ்பிரயோகம் உன் அழிவுக்கு காரணமாகிவிடும். இந்த சாகாவரம் பெற்றவனை எதிர்த்து பேசுகிறாயா? ருத்ரா, நீ என் குலதெய்வம் என்ற ஒரே காரணத்திற்காக உன்னை மன்னிக்கிறேன். இல்லை என்றால் இவர்களுக்கு ஏற்படும் கதிதான் உனக்கும். உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது, அதனால் தான் நீ அட்டகாசம் செய்ய. மதிகட்டவரே, அன்று சமுத்திரத்தில் மூழ்கி விஷபானத்தை எடுத்து அருந்தியவன் என்ற திமிரில் பேசாதே. இந்த கேஷியின் பராக்கிரமத்தை இப்போது பார். தேவி, வந்த காரணம் என்னவோ? சுவாமி பரமேஸ்வரா, இந்த சாபம் நீங்க வழிதான் என்ன? என்னை காப்பாற்றுங்கள் சுவாமி, என்னை காப்பாற்றுங்கள். கங்கையே, கேஷி அசுரனின் ரத்தத்தால் நீச்சமானவளை உன் ஜலத்தால் சுத்தமாக்கு. அப்படியே ஆகட்டும். கைலாசநாதரே, எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்த உமக்கும் கங்கா தேவிக்கும் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரம். கங்கா, முன்னொரு சமயத்தில் நான் விஷம் பருகியிருந்த வேளையில் என் வாயிலிருந்து சிந்திய ரத்தம் இந்த கேஷியின் வயிற்றில் கலந்ததால் வந்த விளைவுதான் இது. அந்த விளைவால் தான் இந்த ரிஷிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உன்னுடைய புனித ஜலத்தால் அவர்களையும் நீ எழுப்பிவிடு. ஆகட்டும் சுவாமி. லோகநாயகா, பூமாதேவியின் சாபத்திற்கும் ரிஷி முனிவர்களின் அழிவுக்கும் காரணமான கேசியின் உடலின் குருதி பூமியில் இங்கேயே இருக்கிறது. இதனால் அனர்த்தங்கள் ஏதேனும் நிகழும்? எதுவும் நடக்காது நாரதா. இங்கிருக்கும் மண்ணை யார் பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பக்தர்களின் குறைகள் நீங்கி அற்புத சக்தியும் உண்டாகும். அப்படியானால் இத்தலத்தில் தங்களை வணங்குவோருக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் இல்லையா? ஆமா, இனி வரும் காலத்தில் இவ்விடம் கருடபுரி என்று அழைக்கப்படும். பக்தர்களின் துயர் தீர்க்கும் ஸ்தலமாக விளங்கட்டும். மங்களம் உண்டாகட்டும். நன்றி தேவா. நாராயண நாராயண. இப்படி ஈஸ்வரனால் பிரசித்தி பெற்ற அந்த கருடபுரிக்கு வந்து தங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்தவர்களில் பரசுராமனும் ஒருவர். அந்த கதையும் இந்த புராணத்தில் வருகிறது. பரசுராமனின் தந்தை ஜமதக்னி மிகவும் கோபக்காரன்.
கோப தேவதையே தனக்கு அடிமையாக வேண்டும் என்று நினைத்த மகிர்ஷி தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்ட பரசுராமன் தன் தாயின் சிரசையே வெட்டுகிறான். தாயை வதம் செய்த பாவத்தை போக்குவதற்காக நாரதர் மூலமாக கருடபுரிக்கு வந்த பரசுராமன் ஈஸ்வரனை வழிபடுகிறார். பரசுராமனின் கதையும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல் ஒரு நாள் ரேணுகாதேவி கங்கா ஜலம் எடுக்க ஆற்றங்கரைக்கு போயிருந்தாள். அப்பொழுது ரேணுகா, 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 சுவாமி, எங்கே சென்றாய்? ஜலத்தை கொண்டு வர முடியவில்லையா? கலங்கப்பட்டு விட்டாய், இச்சைக்கு ஆசைப்பட்டு விட்டாய், இனி என்னை நெருங்க. சுவாமி, என்னை மன்னியுங்கள். சுவாமி, மன்னிப்பா? உனக்கா? இந்த ஜமதக்கினி மடத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்த நீ கேலிக்குரியவளாகி விட்டாய். ஐவருக்கு தாயான நீ இன்று உன் மனதால் கலங்கப்பட்டு விட்டாயே, உனக்கு மன்னிப்பா? அவர்களை பார்த்ததும் நான் நிலை தடுமாறி விட்டேன். என்னை அறியாமல் இது நடந்து விட்டது. நான் நிரபராதி சுவாமி, நான் நிரபராதி. இல்லை, நீ குற்றவாளி. உன் அகத்தை கெடுத்துக் கொண்டது உன்னுடைய குற்றம். உன் குற்றத்திற்கு தண்டனை பெற்றே ஆக வேண்டும். புத்திரர்களே, ஜமதக்கினி புத்திரர்களே, கலங்கப்பட்டு நிற்கும் உங்களுடைய இந்த தாயை நீங்கள் தண்டிக்க வேண்டும். தந்தையே, தாயை கொன்ற பாவத்திற்கு ஆளாக நான் தயாராக இல்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். என் கட்டளைக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். தாயே தெய்வம் என்று வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கும் போது அந்த தாயை கொல்ல சொல்கிறீர்களே, எங்களால் முடியாது சுவாமி. சி நீசனை, தந்தையின் கட்டளைக்கு கட்டுப்படாத நீங்கள் அழிந்து போங்கள். என் மீது உள்ள கோபத்தை அவர்கள் மீது என் காட்டுகிறீர்கள். என்னை தண்டியுங்கள் சுவாமி, என்னை தண்டியுங்கள். தண்டிக்கிறேன். ராமா, பரசுராமா, பரசுராமா! தந்தையே, எந்த கேள்வியும் கேட்காமல் உன் தாயை கொன்றுவிடு. இது என் உத்தரவு. அப்படியே ஆகட்டும். தாயே, தந்தையின் ஆணையை நிறைவேற்ற எனக்கு உத்தரவு கொடுங்கள். ராமா, பரசுராமா, என் அன்பு மகனே, மகனாக நீ உன் கடமையை செய். சந்தோஷமாக ஆசீர்வதிக்கிறேன், உன் கடமையை நிறைவேற்று. தந்தையே, உங்கள் கட்டளை இதுவென்றால் தந்தையே, உங்கள் ஆணையை நிறைவேற்றிவிட்டேன். ராமா, என் வார்த்தைக்கு கட்டுப்படாமல் உன் சகோதரர்கள் அழிந்து விட்டார்கள்.
உன் பிதா பக்தியை மெச்சுகிறேன். உனக்கு மூன்று வரம் தருகிறேன் கேள். என்னுடைய முதல் வரம், உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் கோப தேவதையை வெளியேற்ற வேண்டும். ததாஸ்து. எம்மை அழைத்ததன் காரணம் என்னவோ மகரிஷியே? என் மகனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றத்தான். உங்கள் சுயநலத்திற்காக என்னை பயன்படுத்துகிறீர்களா? நம்பியவர்களை ஏமாற்றுவதை விட நயவஞ்சகம் வேறு எதுவுமில்லை. இனி உனக்கு இங்கு இடமில்லை, போகலாம். இரண்டாவதாக உனக்கு என்ன வேண்டும் கேள். உங்கள் கோபத்தினால் சாபம் பெற்ற என் உடன் பிறந்தவர்களை உயிர் பெறச் செய்யுங்கள். ததாஸ்து. மூன்றாவதாக என்ன கேட்கப் போகிறாய்? உங்கள் கோபத்துக்கு ஆளாகி என்னால் கொல்லப்பட்ட என் தாயை உயிர் பெறச் செய்யுங்கள். ரேணுகா, இனி நீ உயிர் பெற்று எழுந்து வா. பரசுராமா. தாயே, உங்களுடைய மரணம் ஜனனம் இரண்டும் தந்தையின் தயவுதான். ராமா, உனக்காக நீ எதுவும் என்னிடம் கேட்கவில்லையே. மாத்ருஹத்ய தோஷத்திலிருந்து விமோசனத்தை தவிர தங்களிடம் எந்த ஒரு கோரிக்கையும் எனக்கு இல்லை தந்தையே. ராமா, நீ எல்லா புனித தலங்களுக்கும் சென்று புனித நீராடு. எங்கே உனக்கு பரமேஸ்வரன் காட்சி தருகின்றாரோ அங்கே அப்போதே உன் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அவ்வாறே ஆகட்டும், நான் இப்பொழுதே தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுகிறேன். சென்று வா மகனே. வருகிறேன் தாயே. ராமா, பரசுராமா, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வா, நல்லதே நடக்கட்டும். சிவனின் கடனை தீர்த்த யாத்திரை முடித்திடுவார்கவராமா. பின்னிலும் மண்ணிலும் அவனே பாவத்தை போக்க வந்தவனே. சிவனின் கடனை தீர்த்த யாத்திரை முடித்திடுவார்கவராமா, முடித்திடுவார்கவராமா. காசி விஸ்வநாத தரிசனம் கிடைத்திட ஹரித்வாரமே தான் வருவாய். காசி விஸ்வநாத தரிசனம் கிடைத்திட ஹரித்வாரமே தான் வருவாய். பதரிநாத் கேதார் க்ஷேத்ரத்தில் அமரநாதனின் சேவையை செய்வாய். வைத்தியநாதனின் வரங்களை பெறவே நாகராஜனை வணங்கிடுவாய். சிவனின் கடனை தீர்த்த யாத்திரையில் முடித்திடுவார்கவராமா, முடித்திடுவார்கவராமா. பல பல ஆண்டுகள் பரமனை தரிசித்து முக்தியை காண்பதே முழு பிறவி. பல பல ஆண்டுகள் பரமனை தரிசித்து முக்தியை காண்பதே முழு பிறவி. கண்டிடு தொழுதிடு சிவனை காளஹஸ்தியில் நம்பி அவனை, கண்டிடு தொழுதிடு சிவனை காளஹஸ்தியில் நம்பி அவனை. அகத்தீஸ்வரனை பூஜை செய் அருள் பெற்று நீ வாழ்ந்திடு. அகத்தீஸ்வரனை பூஜை செய் அருள் பெற்று நீ வாழ்ந்திடு.
கோகர்ணக்கு வந்து மகாபலேஸ்வரனை பூஜித்து, கோகர்ணக்கு வந்து மகாபலேஸ்வரனை பூஜித்து, ஆதிசிவனை காணவே வெரளபுரி க்ஷேத்திரமே, ஆதிசிவனை காணவே வெரளபுரி க்ஷேத்திரமே, ஸ்ரீகந்தபுரி க்ஷேத்திரமே, ஸ்ரீகந்தபுரி க்ஷேத்திரமே. நாராயண நாராயண. பரசுராமா. நாரத மகரிஷி. நாரத மகரிஷிக்கு வணக்கங்கள். பரசுராமா, ஏன் இவ்வளவு கவலையோடு அமர்ந்திருக்கிறாய்? உன் கவலைக்கு காரணம் என்ன? நான் அடைந்த மாத்ருஹத்ய தோஷத்தால் என் மனம் மிகவும் வேதனை அடைந்துள்ளது. அதிலிருந்து விமோச்சனம் பெறும் வரை என் மனதிற்கு சாந்தியே கிடையாது. நான் எல்லா பரிகார ஸ்தலத்துக்கும் சென்று வந்து விட்டேன். ஆனால் மாத்ருஹத்ய தோஷத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் கிடைக்கவில்லை. தாங்கள் தான் இதற்கு ஒரு பரிகாரம் கூறி விமோச்சனம் அளிக்க வேண்டும். பரசுராமா, தட்சிண காசி என்று புகழ் பெற்ற கபிலா கவுண்டனி நதிகள் சங்கமமாகும் இடமான கருடபுரி க்ஷேத்திரத்தின் எல்லையில் தான் நின்று கொண்டிருக்கிறாய். இன்னும் என்ன யோசனை? என்ன, இது கருடபுரி ஆலயமா? ஆம், இது பரமேஸ்வரனின் அம்சமானது. பக்தி, தவம், யோகம், யாகம் இவைகளை செய்து அவரை திருப்திப்படுத்தினாயானால் உனது மாத்ருஹத்ய தோஷம் பரிபூர்ணமாக விலகி உனது களங்கம் நிவர்த்தியாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் அவரை இன்றே இன்னே ஆராதனை செய்வாய். மங்களம் உண்டாகட்டும். நம சிவாய. மிக்க நன்றி நாரத மகரிஷியே. இதுதான் கருடபுரி ஆலயமா? தன்னி நானேன். இங்கேயே ஒரு ஆசிரமம் அமைத்து பரமேஸ்வரனுக்கு சேவை செய்வேன். நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய. சிவா, பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, என்ன காரியம் செய்து விட்டேன், என்ன காரியம் செய்து விட்டேன்! ஜமதக்னி மகனாக தாயின் தலை கொய்த பாவினா பரிகாரம் தேடி வந்து உன்மீது ஆயுதம் வீசி உன் சிரசன் சிதை திட்ட பாவினானாகினே, பாவினானாகினே. சம்போ வருவீரோ அருள்வீரோ, சம்போ வருவீரோ அருள்வீரோ. பரமேஸ்வரா, மாத்ருஹத்ய பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறவே உன்னை நான் நாடி வந்தேன். ஆனால் இங்கு இன்னொரு பாவத்துக்கு ஆளாகிவிட்டேன். இல்லை இல்லை, இனி நான் உயிர் வாழ மாட்டேன். இந்த இடத்திலேயே உன் கண்ணெதிரே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். பரமேஸ்வரா, என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். சம்போ மகாதேவா. பார்கவராமா. பரமேஸ்வரா, பரமேஸ்வரா. பார்கவராமா. தன்னி நானே.
பரமேஸ்வரா, உன் ஆழ்ந்த பக்திக்கு மெச்சினேன். இந்த இடத்தில் இருக்கும் மண்ணை எடுத்து லிங்கத்தில் அடிபட்டு இருக்கும் இடத்தில் வை, ரத்தம் நிற்கும். என்னை சார்ந்த சந்திரன் எப்படி சுற்றுகிறானோ அதே போல் என் நெற்றியில் பட்டு இருக்கும் காயமும் ஆறிவிடும். இதில் உன் தவறு எதுவும் கிடையாது. எல்லாம் என் விருப்பம். நீ எனக்கு சேவை செய்து உன் மாத்ருஹத்யா தோஷத்தை நீக்கு. இதுவரை நீ செய்த புண்ணியத்தால் இந்த லிங்கத்துக்கு சேவையையும் இந்த லிங்கத்துக்கு கர்ப்பகுடியையும் நியமித்து லோக கல்யாணமாக்குவாய். உனக்கு வெற்றிகள் கிடைக்கட்டும். மிக்க நன்றி பரமேஸ்வரா. பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, ஓம் நம சிவாய. நன்றி, மிக்க நன்றி பரமேஸ்வரா, மிக்க நன்றி. பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, ஓம் நம சிவாய. 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 நாம் இப்படி அமர்ந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தால் நம் துயரத்தை துடைக்க யார்தான் வருவார்கள்? இன்னும் எத்தனை காலங்களுக்கு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே இருப்பது? நமக்கு அப்போது இருந்த அழகிய உருவத்தை மறுபடியும் அடைய மாட்டோமா? அந்த பரீட்சையை நம் தீராத கஷ்டத்துக்கு பரிகாரம் செய்ய மாட்டோமா? நாராயண நாராயண. நாரத மகரிஷி வருகிறார், நாரத மகரிஷி வருகிறார், நாரத மகரிஷி, நாரத மகரிஷி. நமஸ்காரம், நமஸ்காரம. ஆபத் பாண்டவரே, உங்கள் வரவை கண்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். யாரம்மா நீங்கள் எல்லாம்? இந்த அடர்ந்த வனப்பகுதியில் தாரை தாரையாய் கண்ணீர் வடித்துக் கொண்டு எங்கிருந்து வருகிறீர்கள்? நாரத மகரிஷிகளே, எங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? எப்படி தெரியும்? நம்முடைய இந்த அலங்கோலமான உருவங்களை அவரால் எப்படி அடையாளம் காண முடியும்? சப்த மகா தீர்த்த தேவதைகள் தான் நாங்கள். நாராயணா நாராயணா, உங்களுக்கு ஏன் இந்த அவல நிலை? யாருடைய சாபத்தினால் இப்படி? இது யாருடைய சாபத்தாலும் அடைந்த பலன் அல்ல. பூலோக மக்கள் எல்லாம் எங்களிடம் வேண்டி அவர்கள் பாவங்கள், தாபங்கள், நோய் நொடிகள் செய்த அட்டகாசங்களை எல்லாம் ஏற்றுத்தான் எங்கள் கதி இப்படி ஆயிற்று. நாராயணா நாராயணா, மக்களின் பாவங்களை போக்கக்கூடிய புண்ணிய தீர்த்த கன்னிகைகளான உங்களுக்கே இக்கதியா? கண்ணால் காண முடியவில்லை. தாங்களே இப்படி கூறினால் எப்படி மகரிஷி அவர்களே? இந்த நிலையிலிருந்தும் இந்த சாபத்திலிருந்தும் விமோச்சனமே கிடையாதா? இல்லை, சர்வ பாவங்களையும் போக்கவல்ல பரமேஸ்வரனிடம் முறையிடுங்கள். என்ன, இந்த கோலத்தில் கைலாசத்திற்கு செல்ல வேண்டுமா? அது எங்களால் முடியுமா? அதற்கு அங்கு வரை செல்ல வேண்டும் என்பதில்லை. தட்சிணத்தில் கருடபுரி சேத்திரம் என்று ஓரிடம் இருக்கிறது. அங்கிருக்கும் கபிலா கவுண்டனி என்னும் நதியில் 3 தினங்கள் நீராடி மிருத்திகா தீர்த்த பிரசாத சேவை செய்து அங்கு பரசுராமனால் பூஜை செய்து வரும் சிவலிங்கத்தை தரிசனம் செய்தால் கைலாயத்திற்கே சென்று பரமேஸ்வரனை தரிசனம் செய்த புண்ணியம் கிட்டும். உங்களின் இந்த அவலட்சணம் மாறி உங்கள் அவல நிலையிலிருந்து நிவர்த்தி பெறுவீர்கள். பரமேஸ்வரனின் அம்சமாக அத்தலத்தின் மகிமை அப்படி உள்ளது. அந்த புண்ணிய சேத்திரத்தின் மகிமையை கூறி எங்கள் குழப்பத்தை தீர்த்து விட்டீர்கள் நாரதரே. நாங்கள் இப்பொழுதே அங்கு செல்கிறோம். நலம் உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும். நாராயண நாராயண.
நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம நம சிவாய, ஓம் 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 நம சிவாய. பார்கவ ராமா, இன்றோடு உன்னுடைய மாத்ருஹத்யா தோஷம் நீங்கிவிட்டது. பரமேஸ்வரா, பவித்திரனாகிவிட்டேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னைக்கு அமைதி, யாரையும் காணுமே, என்ன இது? என்ன இது? ஒவ்வொரு நாளும் பாவிகளின் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஆயுதங்கள் இப்படி அமைதியாகி விட்டது. எனக்கு வேலை இல்ல, 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 எனக்கு வேலை இல்ல. ஐயோ கனக சபையே, உங்களுக்காக இந்த நிலை? இவர்களைப் போல் உனக்கும் மூக்கு வாய் என்று இருந்திருந்தால் ஆவென்று கொட்டாய் விட்டு இருந்திருப்பாயோ என்னவோ. கிங்கரா, என்ன வாயிற்று? சுவாமி, பூலோகத்தில் பாவிகள் இல்லாமல் வெறும் கையோடு திரும்பி வந்து விட்டோம். அங்கே பாருங்கள், வேலை இல்லாமல் எப்படி புலம்புகிறான் என்று. எனக்கு வேலை இல்ல, எனக்கு வேலை இல்ல, எனக்கு வேலை இல்ல, எனக்கு வேலை இல்ல, எனக்கு வேலை. உண்மைதான், வேலை இல்லாததால் இவனும் அவனைப் போல் புலம்ப ஆரம்பித்து விட்டான். இவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிங்கரா! என்ன சுவாமி? என்ன இது? என்ன செய்வது சுவாமி? பூலோகத்தில் பாவிகளே இல்லை, நாங்கள் என்ன செய்வது? சுவாமி, ஒரு வேலை செய்யுங்கள். உங்களுக்கும் வேலை இல்லை, எங்களுக்கும் வேலை இல்லை, உங்களுக்கும் வேலை இல்லை, எங்களுக்கும் வேலை இல்லை. இதோ பாருங்கள் சுவாமி, நீங்களே ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டு வாருங்கள். அதன் பிறகு உங்களை நாங்கள் அப்படியே தரை மீது படுக்க வைத்து ரம்பத்தை எடுத்து கரகரா கரகரா கரகரா. என்னையே எதிர்த்து பேசுகிறீர்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன செய்வது சுவாமி? ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்களேன். கூத்து அவ்வளவு திமிரா உங்களுக்கு? சித்ரகுப்தா! பிரபு, என்ன இது? நம் லோகத்தில் பாவிகள் இல்லாமல் எல்லோரும் சொர்க்கத்துக்கே சென்று கொண்டிருக்கிறார். கெட்டுவிட்டது பிரபு, காலம் கெட்டுவிட்டது. இப்போதெல்லாம் பூலோக வாசிகளுக்கு நமது நரகலோகத்தை பார்த்தாலே மிகவும் அலட்சியமாகிவிட்டது. நம் யமலோகம் பூலோக வாசிகளுக்கு இழிவாக போய்விட்டதா? என் பெயரை கேட்டாலே பூலோக வாசிகள் கிடுகிடுவென நடுங்குவார்களே. அப்படி இருந்தவர்களா இப்படி? பிரபு, பூலோகத்துக்கு போன நமது கிங்கரர்கள் பாவிகளே இல்லை என்று திரும்பி வந்து விட்டார்கள். இதற்கு காரணம் என்ன? விரிவாக சொல். பிரபு, பூலோகத்து பிரஜைகள் நமது யமலோகத்து சித்திரவதையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதோ ஒரு சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சூழ்ச்சி நமக்கு வீழ்ச்சி. என் லோகம் எனக்கே வீழ்ச்சி ஆகிவிட்டதே. அநியாயம், அவமானம். பிரபு, ஒவ்வொரு நாளும் பாவிகளின் முகம் அவர்கள் அடையும் வேதனைகளை பார்த்து பார்த்து எனக்கு அலுத்து விட்டது. காலம் காலமாக நான் கணக்கு ஒப்பிப்பதும் நீங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும். பிரபு, எனக்கு ஒரு யோசனை. என்னது? அந்த தேவலோகத்தை போல் அழகிகளின் ஆடல் பாடல்களை நடத்தி நாம் ஏன் சந்தோஷப்படக்கூடாது? சித்ரகுப்தா, இது யமலோகம், இங்கே ஆட்டம் பாட்டிற்கெல்லாம் இடமில்லை.
ஒத்துக்கொள்கிறேன் பிரபு, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த அழகிகள் தேவலோகத்திற்கு மட்டும் சொந்தமானவர்களா என்ன? நன்று சொன்னாய். சமயத்தில் உனக்கும் நல்ல யோசனைகள் தோன்றுகிறது. ஆகட்டும், நாமும் நாட்டியத்தை ரசிப்போம். Thank you.
நாரத மகரிஷி அவர்களுக்கு நமோ நமக. நாராயண நாராயண. நாரத மகரிஷி அவர்களே வர வேண்டும். தமது வருகையால் எமது நரகலோகமும் மகிழ்ச்சி அடைகிறது. யமதர்மா, என்ன இது? நரகம் முன்பு போல் இல்லையே. பாவிகளின் வேதனை குரல்களே இல்லை. அதற்கு பதிலாக அற்புதமான சங்கீதம், அழகிய மங்கையரின் நாட்டியம், இவை அனைத்தையும் நோக்கினால் நான் ஏதோ அமரலோகத்திற்கே வந்துவிட்டது போல் தோன்றுகிறதே. ஏன் இந்த நகைப்பு யமதர்மா? நாரத மகரிஷி அவர்களே, நாங்கள் இப்படி சிரித்து வெகு காலமாய். நாராயணா நாராயணா. பிரபு, நாரதருக்கு இந்த பொய் வேஷத்தை எப்படி புரிய வைப்பது? ஏதாவது பிரச்சனைகளை பண்ணி நமது சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் பண்ணாலும் பண்ணுவார். இவர் எதற்காக இங்கே வந்தார்? தேவரிஷி அவர்களே, பூலோகத்தில் பாவிகளே இல்லாமல் நரகத்தில் வேலை இல்லாமல் வெறுத்து போயிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று புரியவில்லை. யமதர்மா, பூலோகத்தில் தட்சிண காசி என்று அழைக்கப்படும் ஈஸ்வர அம்சம் பொருந்திய கருடபுரி கஷேத்திரத்தின் மகிமையை பற்றி உனக்கு தெரியாதா? அங்கே பூலோகவாசிகள் சிவனை பயபக்தியுடன் பூஜித்து எல்லா பாவங்களையும் கழுவி முக்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நிலைமை அங்கு அவ்வாறு இருக்கையில் இந்த யமலோகத்திற்கு எவர் வருவார்கள்? அப்படி என்றால் நரகலோகத்தை மூட வேண்டுமா? உண்மையில் அப்படித்தான். ஆனால் வருங்காலத்தில் கலியுகத்தில் தர்மம் குறைந்து பாவங்கள் அதிகமாகி இப்படி இருக்கும் இந்த நரகலோகம் நிரம்பி வழியும். ஆகவே யமதர்மா, நீ இப்பொழுதே எச்சரிக்கையாக இருந்து இப்பொழுது இருக்கும் இவ்விடத்தை 4 மடங்கு பாவிகளை நிரப்பி வைக்கும் அளவிற்கு உனது யமலோகத்தை விஸ்தீரணம் செய்து கொள். ஆகட்டும் மகரிஷி. நாராயண 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 நாராயண. சம்போ மகாதேவா. வா நரதா, மறுபடியும் ஏதாவது விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லை தாயே, நான் இப்பொழுதுதான் யமலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். அங்கே சென்றது வழக்கம் போல் கலகம் செய்யத்தான். அவச்சாரம் அவச்சாரம் அவச்சாரம். அவ்வித நடவடிக்கைகளில் நான் ஈடுபடவில்லை மகாதேவா. ஐயனே, தட்சிண காசி என்று பிரசித்தி பெற்றுள்ள கருடபுரி கஷேத்திரத்தில் தங்கள் சன்னதி இருக்கிறதல்லவா? பூலோகத்தில் உள்ள மக்கள் அங்கே தங்களை பக்தியோடு ஆராதனை செய்து தங்களின் பாவங்கள் அனைத்தையும் தொலைத்து முக்தி வழியை கடைபிடித்துக் கொண்டிருக்கையிலே யமலோகமோ பாவிகளே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிறது. பாவம், தர்மதேவனான யம தர்மராஜனோ தண்டிப்பதற்கு பாவிகளே இல்லாமல் வெறுத்து போய் இந்திரன் அமராவதிகளை நாட்டியமாட வைப்பது போல் தேவலோகத்து சுந்தரிகளின் சங்கீதத்திலும் நாட்டியத்திலுமே மூழ்கியிருக்கிறான். அப்படி என்றால் அந்த கருடபுரி கஷேத்திரத்தை நான் ஒருமுறை பார்க்க விரும்புகிறேன் சுவாமி. அப்படியே ஆகட்டும். தாயே, இது என்ன ஈஸ்வரனின் திருவிளையாடலா? இல்லை, கருடபுரி கஷேத்திரத்தின் மகிமையா? நாராயண நாராயண. இந்த வனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது! நதியின் ஓசை சங்கீதம் போல் இனிமையாக உள்ளது. உண்மையிலேயே இது பூலோகத்தில் உள்ள கைலாசம் போல் இருக்கிறது. தேவி, பரசுராமனின் மாத்ருஹத்யா தோஷத்தை நீக்கி முக்தனாக்கி உருவாக்கிய இடம்தான் இது. இந்த நதிக்கரையில் நீராடினால் சப்த கன்னிகளால் சாபங்களும் பாவங்களும் விரட்டி அடிக்கப்படும். ஆஹா, எவ்வளவு புண்ணிய நதி! நதியின் குளிர்ச்சி என்னை வாவா என்று கை கூப்பி அழைப்பது போல் உள்ளது. தண்ணீரை ஸ்பரிசித்து விட்டு வருகிறேன். என்னாயிற்று தேவி? தவறு நடந்து விட்டது. என் கிரீடத்தில் இருந்து ஒரு மணி விழுந்து இந்த சங்கமத்தில் கலந்து விட்டது. அது மட்டுமல்ல, நொடியிலேயே அது காணாமலும் போய்விட்டது. இந்த அறியாமல் செய்த தவறினால் என்னாகுமோ என்று பயமாக இருக்கிறது. அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இதென்ன சுவாமி இப்படி கூறுகிறீர்கள்? இதுவரைக்கும் இந்த இடத்தில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். இன்று முதல் நீயும் இந்த ஆற்றில் கலந்து விட்டதால் காசியின் மணிகர்ணிக்கை என்று இருந்த இந்த இடம் மணிகர்ணிக்கை குளம் என்று அழைக்கப்படும். நீங்கள் கூறியதிலிருந்து நான் மன அமைதி அடைந்து விட்டேன் சுவாமி. என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன்.
இன்று உன்னுடைய மணி காணாமல் போனது லோக கல்யாணத்துக்கு உதவி செய்தது போல் ஆனது. பரமேஸ்வரா. என்ன கங்கா? எப்போதும் என் தலையில் அமர்ந்திருக்கும் உனக்கும் இந்த நதியை காண ஆசை வந்ததா? இந்த தலத்தில் நீங்கள் இருவரும் அருள் பாலிப்பது போல் என்னுடைய அம்சமும் இந்த நதியில் மறைமுகமாய் சங்கமித்து இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய வரம் தர வேண்டும் சுவாமி. ததாஸ்து. உன் அனுகிரகத்தால் காசி கஷேத்திரத்தில் உள்ள மணிக்கரணை 3 தினங்களுக்கு வந்து அடையும் புண்ணியத்தை இங்கே ஒரே நாளில் பெரும்படி ஆகட்டும். தங்கள் சித்தம் சுவாமி. கங்கையின் பரிணாமத்தால் இந்த நதியின் சங்கமம் இன்னும் புனிதமாகிவிட்டது. இனிமேல் இந்த க்ஷேத்திரத்தில் சேவை செய்யும் பக்தர்களின் கஷ்டமெல்லாம் நீங்கட்டும். உங்களின் இந்த கருணை பக்தர்களுக்கு எப்போதும் இருந்து இந்த க்ஷேத்திரத்தின் பெருமை கூடிக்கொண்டே போகட்டும். உத்தராயணே வசந்த ருது மேஷமாசே சுக்லபக்ஷே குருவாயுக்தாயாம் நஞ்சுண்டேஸ்வர சுவாமி சன்னிது. மன்னிக்க வேண்டும், ஸ்ரீகண்டேஸ்வரரை நஞ்சுண்டேஸ்வரர் என்று அழைக்க காரணம் என்ன சுவாமி? ஸ்ரீகண்டேஸ்வர சுவாமியும் ஒன்றுதான், நஞ்சுண்டேஸ்வர சுவாமியும் ஒன்றுதான். ஸ்ரீகண்டேஸ்வரருக்கு நஞ்சுண்டேஸ்வரர் என்று பெயர் வர காரணம் என்ன சுவாமி? சொல்றேன். முன்னொரு காலத்துல பதிபக்தியோட வாழ்ந்த சுலோச்சனா என்ற பெண்மணி ஸ்ரீகண்டேஸ்வரர் மீது பக்தியோட இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பக்த சிரோன்மணி பூஜை செய்து கொண்டிருந்த போது, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சுலக்ஷணா, ஏய் சுலக்ஷணா, என்ன திமிர் உனக்கு? எழுந்திரு. ஏண்டி நான் வாசலில் நின்று கத்திக் கொண்டிருக்கிறேன், உனக்கு காது கேட்கவில்லையா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பூஜை செய்து கொண்டிருந்தேன். பூஜை செய்து கொண்டிருந்தாயா? யார் உன் கடவுள்? ஜெகத் ரட்சகன் பரமேஸ்வரன். இவன் ஜெகத் ரட்சகனா? ஆமா, உலகத்தை காப்பவன், அழிப்பவன் எல்லாம் இவனே. இவனா உன்னை காப்பவன்? நான் தான் உன்னை காக்க வேண்டும். மனைவியாக இருந்து கணவனுக்கு பூஜை செய்யாமல் கல்லை பூஜித்து என்ன பிரயோஜனம்? சிவசிவா, தெய்வத்தை குறை கூறுவது மகா பாவம். நாஸ்திகராக இருக்கும் நீங்கள் ஆஸ்திகராக மாறி தெய்வத்தை பக்தியோடு வழிபட வேண்டும். பக்தியாம் பக்தி, மனிதனுக்கு வேண்டியது உன்னுடைய பக்தி அல்ல, பணம், பணம் தான். அது உங்களுக்கு கிடைத்திருப்பது அந்த பரமேஸ்வரன் தயவால் தான். என்ன, இந்த கல்லின் தயவாலா? நீ கொடுக்கும் பாலுக்காகவும் பழத்துக்காகவும் காத்திருக்கும் இந்த பிச்சைக்காரன் தயவாலா? சிவசிவா, நீ அணிந்திருக்கும் நகைகளும் உடையும் உன்ன உணவும் நான் உனக்கு கொடுத்ததா இல்ல இவன் கொடுத்ததா? உனக்கு பைத்தியம் தான் பிடித்து விட்டது. சேச்ச, இந்த கல்லறையில் நின்று பேசும் பொறுமை எனக்கு இல்லை. சுவாமி, சுவாமி. எதற்காக என் பின்னால் வருகிறாய்? இந்த தரித்திர முகத்திற்கு யார் சுலக்ஷணா என்று பெயர் வைத்தார்களோ, எப்பொழுது பார்த்தாலும் சிவனை பூஜிக்க வேண்டியது, புகழ வேண்டியது. என்ன இது? தங்கச் சிலம்புகள். இதில் வைத்திருக்கிறேன். ஒரு சங்கீத வித்வான் இதை என்னிடம் அடமானம் வைத்திருக்கிறார். அவர் கடனை திருப்பி தந்தவுடன் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நீ சிவன் மீது இருக்கும் பைத்தியத்தில் இதை யாரிடமும் கொடுத்து விடாதே. சரி. என்ன சரி? நீ சிவனை நினைத்துக் கொண்டிருக்கும் போது எவனாவது திருடன் வந்து கேட்பான், அவனிடம் கொடுத்து விடு, வீடு விளங்கிவிடும். சிவசிவா. அதற்கும் சிவசிவா தானா? சே, என் கண்முன் நிற்காதே, சென்று விடு. ஓ, பவதி பிட்சான் தேகி, பவதி பிட்சான் தேகி. வருகிறேன். வர தாமதமாகிவிட்டது, மன்னிக்கவும். எவ்வளவு லட்சணமாக இருக்கிறாய் தாயே,
உண்மையில் ஈஸ்வரனின் பக்தன் நீதான். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் முனிவரே. நான் இந்த பிட்சைக்காக வரவில்லை. எனக்கு வேண்டியது உனது இல்லத்தில் இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடு. வீட்டில் என் கணவர் இல்லாத போது என்னை இப்படி சோதிப்பது முனிவருக்கு அழகல்ல. கணவரின் அனுமதி இல்லாமல் ஒரு பக்தருக்கு எந்த அளவு தர்மம் செய்யலாமோ அந்த அளவே கொண்டு வந்தேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ளத்தான் இங்கு வந்தேன், தடை சொல்லாமல் கொடுத்தாயே. தாங்கள் இல்வாயலுக்கு வந்த பெரியவர், தவம் புரிபவர். இப்படி பிடிவாதமாக பேசி என்னை துன்புறுத்த வேண்டாம். என்ன கேட்க வந்தீர்களோ அதை நேரடியாக கேளுங்கள். நான் வந்தால் இதை கொடுத்துவிடு என்று உன் கணவன் இப்போதுதானே கொடுத்துவிட்டு போனான். அந்த பொருளை பெட்டியில் வைக்கும் போது சிவார்ப்பணம் என்றும் கூறினாயே, அந்த தங்க வளையல்கள் தான் எனக்கு வேண்டும். மாய மந்திரங்கள் மூலமாக பக்தர்களின் நம்பிக்கையை ஏமாற்றி பொருளை அபகரிப்பது சந்நியாச தர்மம் அல்ல. இது மற்றொருவரின் அடமான பொருள், அதை உங்களுக்கு எப்படி கொடுப்பது? நீ உன் கணவனின் நம்பிக்கைக்குரியவள் தானே, அவநம்பிக்கை படாமல் அதை என்னிடம் கொடு. கொடுத்த பிறகு உனக்கே புரியும். பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, தாங்கள் தாங்கள் யாசகம் பெற வேண்டி என் வாசல் தேடி வர வேண்டுமா? இந்த அடிமையை இந்த கோலத்தில் வந்து சோதிக்க வேண்டுமா? தருகிறேன், இப்பொழுதே தருகிறேன். அச்சிலம்புகளை தங்கள் காலடியில் அர்ப்பணிக்கிறேன். இதை இந்த பையில் போட்டுவிடு. பரமேஸ்வரா, தங்கள் தரிசனத்தால் என் வாழ்வு பூர்த்தியாயிற்று. நான் புண்ணியம் செய்தவளாகிவிட்டேன், நான் புண்ணியம் செய்தவளாகிவிட்டேன். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்கள் தந்தை இறந்த பிறகு நான் உங்களை பார்க்கவே இல்லையே. ஓ, நானும் போயிட்டேனான்னு பார்க்க வந்தீங்களா? என்ன இது இப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் வியாபார விஷயமாக தங்களை காண வந்தேன். வியாபாரமா? சொத்து நிலம் இதெல்லாம் நிறைய வச்சிருக்கியா? அது இல்லை ஐயா, இது வேறு விஷயம். என்ன அது? இந்த கொள்ளை பயம், அரசாங்க பயம், வரி பயம், மக்களிடம் ஏமாந்து போகும் பயம், இதெல்லாம் நம் போன்ற வியாபாரிகளுக்கு முள் மீது கால் வைப்பது போல். என்ன சொல்கிறீர்கள்? வியாபாரம்னாலே இப்படி தாயா இருக்கும். அதுக்காக இப்படி பேசுனா வியாபாரத்துக்கு துரோகம் செய்யறதா அர்த்தம். அதுக்கு அசலும் அசலும் சேர்ற மாதிரி லாபம் வச்சாதான் இந்த காலத்துல நம்ம மாதிரி வியாபாரிங்க பொழைக்க முடியும். என்ன புரிஞ்சுதா? இனிமே அந்த மாதிரி பண்ண முயற்சி பண்ணு. ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ். என்ன சாமியார, வீட்டுக்கு வெளியில நின்னு மபதி பிஷாந்தேகின்னு பிச்சை எடுத்தா பக்கத்து வீட்டுக்கு போன்னு சொல்றதா எங்களோட வழக்கம்? நீ நடன நேர கதை திறந்துகிட்டு உள்ள வந்துட்ட. நான் ஒரு பரதேசி. பரதேசியா? அப்படின்னு தெரியாது, அவரையே கேளுங்கள். ஏயா, பேய் பெசாசு பூத மாதிரி பேசுறியே, நீ எந்த பூதன்னு கேக்குறேன்? பரலோகம். பரலோகம் சொல்லாத, பர ஊர்னு சொல்லு. என்ன என்ன சொல்லு? சரிதான், சரிதான், சரியாக சொன்னீர்கள். தாங்கள் எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளுங்கள், என்னிடம் விலை உயர்ந்த சிலம்புகள் உள்ளன, அதை தங்களிடம் கொடுக்கவே இங்கு வந்தேன். தங்க சலங்கையா? பரதேசியோட கையில தங்க சிலம்பு எப்படி வந்துச்சு? திருள்ளதானே? இதை பாருங்க, பிரியப்பட்டு யாரோ ஒரு புண்ணியஸ்தர் என்னிடம் இதை கொடுத்தார். சன்னியாசியான என்னிடம் இது இருப்பது நல்லதல்ல, அதனால் தான் தங்களிடம் இதை கொடுத்து போகவே வந்தேன். இதற்காக தாங்கள் பணம் தர வேண்டிய அவசியமில்லை, நேரம் வரும்போது நானே வந்து வாங்கிக் கொள்கிறேன். இவ்வளவு விலை உயர்ந்த சிலம்ப என்னோட கையில கொடுத்துட்டு போயிட்டானே. ஐயா, இந்த சிலம்புகளை பார்த்தால் என் வீட்டில் இருக்கும் சிலம்புகளை போன்றே இருக்கிறது. இது இந்த சன்னியாசி கைக்கு எப்படி கிடைத்தது? ஐயா, அந்த சன்னியாசி இது என் கையில சும்மா கொடுத்துட்டு போனதுல ஓ மனசுலயும் ஆசை வந்துடுச்சா? இங்க பாரியா, அவன் பெரிய சன்னியாசி எல்லாம் கிடையாது, கடவுள் மார்வேசத்துல வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினம் வேணும்.
ஏன்னு கேட்டா என்னோட நீதி நேர்மை நியாயம் நன்னடத்தை இதையெல்லாம் பார்த்து கடவுளே மார்வேஷம் போட்டு என் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? அடச்ச, பேசாமல் இருங்கள். இவனுக்கு வர்ற கோபத்தை பாரு. இந்த அரிய பொக்கிசத்தை நான் அப்படி விட்டு கொடுத்துருவேனா? அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி சுலக்ஷணா, சுலக்ஷணா எங்கே போய் தொலைந்தாய்? அழைத்தீர்களா? அழைத்தது நான் அல்ல, உனக்கு வந்திருக்கும் யமன். நான் வைத்து விட்டு சென்ற அந்த சிலம்புகளை உடனே எடுத்து வா. சிலம்புகளா? அந்த சிலம்புகள் தான். யாரிடமாவது கொடுத்தாயா? அதை சர்வலோக ரட்சகனான அந்த ஈஸ்வரனுக்கே அர்ப்பணித்தேன். என்ன, ஈஸ்வரனுக்கு கொடுத்தாயா? யாரடி உன் ஈஸ்வரன்? உண்மையை கூறு. அந்த பிச்சைக்கார சன்னியாசிக்குத்தானே கொடுத்தாய்? அவர் ஒன்றும் சன்னியாசி அல்ல, அந்த சாட்சாத் ஈஸ்வரனே, சர்வாம்சமும் கொண்ட பரமேஸ்வரன். என்ன கூறினாய்? அறிவு கட்டவளே, அந்த சன்னியாசி உனக்கு ஈஸ்வரனாக தெரிந்தானா? நீயும் ஈஸ்வரனை நினைத்துக் கொண்டே அந்த சிலம்புகளை பிச்சைக்காரனிடம் கொடுத்து விட்டாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். இப்போது உன்னை அந்த பரமேஸ்வரன் வந்து காப்பாற்றுகிறானா என்று நானும் பார்த்து விடுகிறேன். கூப்பிடு அவனை. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. சச்சா, உனக்கு வலிக்கவே இல்லையா? ஜடம் போல் நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை அடித்து என் கைகள் தான் வலிக்கிறது. முதலில் அந்த சன்னியாசியை தேடி பிடிக்கிறேன், பிறகு சிவலிங்கத்தை தூக்கி எறிகிறேன். அதோடு உன்னையும் நான் விட போவதில்லை. உன் போன்ற முட்டாள்கள் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சென்று விடு. சிவசிவா, சிவசிவா, இப்படிப்பட்ட அபவாத சொற்கள் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறதே பரமேஸ்வரா, பரமேஸ்வரா! பரமேஸ்வரா, பக்தவச்சலா, சகல பய பரிகாரங்களுக்கு உன் பெயரை உச்சரித்தது பொய்யாகிவிட்டதே. என் கணவரிடம் கேட்கக்கூடாத சொற்களை எல்லாம் கேட்க வேண்டியதாயிற்றே. பைத்தியம், ஜடம் என்றெல்லாம் சொல்லிவிட்டாரே. உன்னையே நம்பி இருக்கும் எனக்கு இதுதான் நீ செய்யும் உபகாரமா பரமேஸ்வரா? தான் இருக்கிறாயா? உன்னை விட மாட்டேன். அங்கிருக்கிறாயா? கணவன் மீது பக்தி வைத்திருக்கும் நான் அப்படிப்பட்ட சொற்களை அவர் வாயால் கேட்ட பிறகு எதற்காக நான் இன்னும் உயிர் வாழ வேண்டும்? இந்த பிரசாதத்தில் கொடிய விஷத்தை கலந்து வைத்திருக்கிறேன். உன் எதிரிலேயே இதை உண்டு என் வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். அப்பொழுதாவது உனக்கு திருப்தி ஏற்படுகிறதா என்று பார்க்கிறேன். பரமேஸ்வரா, இது என்ன அதிசயம்? விஷத்தை கலந்த பிரசாதம் அமிர்தமாகிவிட்டதே. என்னே உன் மகிமை பரமேஸ்வரா! என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? இறப்பதற்காக விஷத்தை உண்ண போகும் போது அந்த விஷத்தை எல்லாம் நீயே உண்டுவிட்டு எனக்கு அமிர்தத்தை கொடுத்திருக்கிறாயே. அமிர்தம் பெறுவதற்காக விஷத்தை உண்ட நீலகண்டனே, அன்று உன் அருளை இவ்வுலகை காப்பாற்றியது. உலகில் நீயின்றி ஓரணுவும் அசையாது. உன் மகிமைக்கு ஓர் எல்லையே இல்லை இறைவா.
உன் மகிமைக்கு ஒரு எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. நான் பாக்கியம் பெற்றவளாகி விட்டேன், பாக்கியம் பெற்றவளாகி விட்டேன் இறைவா. இல்லை, நான் ஒருத்தியே இந்த பிரசாதத்தை உண்ண மாட்டேன். என் கணவரும் வரட்டும், இருவரும் சேர்ந்தே இந்த பிரசாதத்தை உண்ணுகிறோம். இதன் மூலமாகவாவது அவருடைய கடவுள் அவநம்பிக்கை மறைந்து அவருக்கும் பக்தி உண்டாகட்டும். சுலக்ஷணா, ஏய் சுலக்ஷணா, வாருங்கள் வாருங்கள் சுவாமி. வாயை மூடு. நீ சிலம்புகளை கொடுத்த அந்த சன்னியாசி ஒரு ஏமாற்று பேர் வழி. எங்கே அவன், எங்கிருக்கிறான் அவன்? அனைத்து இடங்களிலும் இருக்கிறார், இவ்விடத்திலும் இருக்கிறார், அவ்விடத்திலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடங்களே இல்லை. அவர்தான் இந்த அமிர்தத்தை பிரசாதமாக கொடுத்திருக்கிறார். அந்த சன்னியாசிதான் நமது இல்லத்தில் சிவலிங்க ரூபமாக அமர்ந்திருக்கிறார். விளையாடுகிறாயா? நீ அந்த கற்சிலைக்கு தினமும் இப்படி பிச்சை போட்டு என்னை ஏமாற்றுகிறாயா? அந்த சிவலிங்கம் இருந்தால்தானே நீ என்னிடம் நாடகம் ஆடுவாய்? முதலில் அதை தூக்கி வெளியே எறிகிறேன், பிறகு அந்த சிவன் வந்து என்னை என்ன செய்கிறான் என்று பார்த்து விடுகிறேன். விலகிச்சல். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இவன் சிவனா? இவன் உலகத்தை காப்பவனா? ஏய், வேண்டாம், கடவுளை தொடாதீர்கள், அது மிகவும் பாவம். என்ன, இவனா கடவுள்? இவனை ஒழித்து விடுகிறேன், அப்போதுதான் எனக்கு நிம்மதி. வேண்டாம் சுவாமி, வேண்டாம் சுவாமி, வேண்டாம். பாம்பு, பாம்பு! அங்கு சிவலிங்கத்தை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லையே. என்ன சுவாமி? பாம்பு இப்படி வந்துவிடு, பாம்பு இருக்கிறது. இல்லை, இது உங்கள் பிரம்மை. உங்கள் மனதில் நிறைந்திருக்கும் சிவனுடைய வெறுப்புதான் உங்களுக்கு பாம்பாக தெரிகிறது. ஆகையால் இறை வெறுப்பை விட்டுவிடுங்கள், அந்த ஈசனை நம்புங்கள். ஏய் மாயக்காரி, நீ என்னை பயமுறுத்துவதற்காக இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறாய். இதற்கெல்லாம் நான் பயந்து விட மாட்டேன். எங்கே என் சிலம்புகள், எங்கே என் சிலம்புகள்? கூறிவிடு. அந்த சிவனிடம். சிவன், சிவன், சிவன்! எப்பொழுதும் சிவன் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னை கொன்று விடுகிறேன். இப்பொழுது உன் சிவன் உன்னை எப்படி காப்பாற்றுகிறான் என்று பார்க்கிறேன். கூப்பிடவனை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சுலக்ஷணாவின் சிவபக்தியை அறியாமல் அவளை கொடுமைப்படுத்துகிறாயா சிவதர்மா? இந்த வெள்ளை உள்ளம் கொண்டவளை கையில் அருவாளை வைத்து அவளை கொன்று அவளின் பாவத்திற்கு பாவியாக போகிறாயா? சிவனுடைய சக்தியை அறியாமல் மூர்க்கனாக இருந்து பாவியாக போகிறாயா? இனிமேலாவது மனைவியோடு அன்பாக இரு சிவதர்மா. சிவ பூஜையை செய்து சிவனிடம் அனைத்தையும் பெற்றுக்கொள் சிவதர்மா. சிவனின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள். பார்த்தீர்களா சுவாமி, சிலம்பு எங்கேயும் போய்விடவில்லையே. அதோ பாருங்கள் உங்களுடைய சிலம்பு. ஆம், அதே சிலம்புகள், நான் வைத்திருந்த சிலம்புகள். என் நண்பரிடம் அந்த சன்னியாசி கொடுத்த இந்த சிலம்புகள் இங்கே எப்படி வந்தது? அது அவருடைய விருப்பம். கொடுப்பவரும் அவரே, எடுத்துக் கொள்பவரும் அவரே. இது அவருடைய விளையாட்டு. அப்படி என்றால் உன் ஈஸ்வரன் இருப்பது உண்மைதான்? ஈஸ்வரன் தான் உண்மை. பாருங்கள், சாதாரணமாக இந்த உலகில் உள்ள பொருளின் ஆசைக்காக அந்த பரமேஸ்வரனை ஏன் வெறுக்க வேண்டும்? இந்த அற்ப பொருளுக்காக எவ்வளவு புலம்பினீர்கள், எவ்வளவு அலைந்தீர்கள்! இந்த பொருளை மீட்க ஒரு கணம் அந்த பரமேஸ்வரனை வேண்டியிருந்தால் உங்கள் பாவங்களெல்லாம் தொலைந்து போயிருக்கும். ஆம் சுலக்ஷணா,
உன்னால் நான் அந்த இறைவனை கண்டேன், அந்த மகாபிரபுவின் சக்திகளை கண்டேன். அவர் என் கண்களை திறந்து விட்டார். அவரை திருட்டு சன்னியாசி என்று கூறிய மகா பாவி நான், மகா பாவி. என்னை போன்ற பாவிகள், தெய்வத்தை நிந்தித்தவர்கள் உயிர் வாழக்கூடாது. சுலட்சணா, உயிர் வாழக்கூடாது. சுவாமி, செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. பாவம் செய்தவர் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே அவரை அப்பொழுதே மன்னிக்கும் கிருபை உள்ளம் கொண்டவர். பாருங்கள், இது அந்த பரமேஸ்வரனே கொடுத்த பிரசாதம். நான் இதில் விஷத்தை கலந்து உண்ண முயன்ற போது இதிலுள்ள விஷத்தை எல்லாம் அவர் உண்டு விட்டார். நான் உண்ண முயன்ற போது அந்த விஷத்தை எல்லாம் அவர் உண்டு விட்டு நமக்கு அமிர்தத்தை கொடுத்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆஹா, ஆஹா, எவ்வளவு அருமையான ருசி, எவ்வளவு அருமையான ருசி! நஞ்சுண்டேஸ்வரரின் இந்த பிரசாதத்தை உண்டவுடன் என் உள்ளத்திலிருந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் போய்விட்டது. நான் மிகவும் பாக்கியசாலி சுலக்ஷணா. உன் போன்ற உண்மையான மனைவியால் எனக்கு தெய்வ நம்பிக்கை வந்துவிட்டது, எனக்கு தெய்வ நம்பிக்கை வந்துவிட்டது. நீ என் மனைவி அல்ல, என் குரு. என் பாவங்களை போக்கி நான் புண்ணிய மார்க்கத்தை தேடுவதற்கு வழிகாட்டிய பரம குரு நீ சுலக்ஷணா, என்னுடைய பரம குரு. சுவாமி, நீங்கள் என் காலில் விழக்கூடாது. எல்லாமே அந்த சர்வேஸ்வரன் தான், அவர் காலில் விழுங்கள். ஓம் நம சிவாயா. சம்போ சங்கரா, சம்போ சங்கரா. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. சம்போ சங்கரா, ஓம் நம சிவாய. வருகிறார் மகாராஜா திப்பு சுல்தான், வருகிறார் மகாராஜா திப்பு சுல்தான், வருகிறார். Thank you.
உன்னை போல யாரு இந்த மனமும் எங்கும் லேசா இந்த மனம் தள்ளும் ஐயா உந்தன் மனம் வெல்லும் ஐயா இந்த மனம் தள்ளும் ஐயா உந்தன் மனம் வெல்லும் ஐயா நலிவு நலிவு இந்த நடனம் சனிசப்பா சனிசப்பா நிசப்பா வணக்கம் 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 இந்தேவனே நவபாவநாட்ய ரசகானமிது நவபாவநாட்ய ரசகானமிது வணக்கம் இந்தேவனே 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 அரசே, திவான் பூர்ணாயர் உங்கள் தரிசனத்துக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா? கௌரவமாக அவரை உள்ளே அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. வணக்கம் சுல்தான் அவர்களே. வாருங்கள் வாருங்கள் திவான் அவர்களே. தங்களை பார்த்து வெகு நாட்களாயிற்று. ஏதாவது அவசர செய்தி கொண்டு வந்துள்ளீர்களா? அப்படி அவசர செய்தி ஒன்றும் இல்லை சுல்தான் அவர்களே. நமது பட்டத்து யானையின் கண்கள் நாளுக்கு நாள் மங்கிக் கொண்டே வருகிறது, அது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆம் திவானவர்களே, ராஜ வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் அனைவரையும் சிகிச்சை அளிக்கும்படி உத்தரவிட்டேன். ஆனால் சிகிச்சை ஒன்றும் பலனளிக்கவில்லை. ஆம் சுல்தானவர்களே, அந்த சிகிச்சையினால் எந்தவித பயனும் ஏற்படவில்லை, கண் பார்வையும் சரியாகவில்லை. அப்படியென்றால் இனி நம் பட்டத்து யானைக்கு கண் தெரியவே தெரியாதா? என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது, என்ன செய்வது? இதற்கு ஒரே வழிதான் உள்ளது. எதுவாக இருந்தாலும் சரி, உடனே சொல்லுங்கள், செய்வோம். தாங்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் நஞ்சன்கூடில் உள்ள நஞ்சுண்டேஸ்வரனுக்கு ஒரு மண்டலம் பூஜை செய்தால் யானைக்கு கண் பார்வை வந்துவிடும். நீங்கள் சொல்வது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. பூஜை புனஸ்காரங்களால் யானைக்கு பார்வை கிடைக்குமா? வைத்தியனுக்கே வைத்தியனாக இருக்கும் அந்த சுவாமி மூலம் இப்படி எத்தனையோ நோய்கள் குணமாகி இருக்கின்றன. நாமும் முயற்சி செய்து பார்ப்போமே. அதுவும் சரிதான் திவானவர்களே. மனிதன் முயற்சியை விட மிஞ்சியது தெய்வத்தின் அருள். நாங்கள் இஸ்லாமியர்கள், அல்லாவின் அருளை நாங்கள் எப்படி நம்புகிறோமோ அதுபோல் நீங்கள் ஈஸ்வரனை நம்புகிறீர்கள். ஆமாம் சுல்தான் அவர்களே, எங்களுக்கு அந்த நஞ்சுண்டேஸ்வரன் மேல் அபார நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை உண்மையாகட்டும். அந்த நஞ்சுண்டேஸ்வரனின் மகிமையால் பட்டத்து யானைக்கு கண் தெரியும் என்றால் அது எனக்கும் சந்தோஷம்தான். இன்றே பட்டத்து யானையை நஞ்சன்கூடிற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு வேண்டிய செலவினங்களை பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். இது என் ஆணை. சுல்தான் அவர்களே, உங்களுடைய இந்த தெய்வ பக்தியும் முடிவும் உங்களை நல்லபடியாக வைத்திருக்கும். இன்றைக்கே யானையை நஞ்சன்கூடுக்கு அனுப்பி வைக்கிறோம். வருகிறேன் சுல்தான் அவர்களே. நமஸ்காரம். நமஸ்தே அஸ்து பவனஸ்தே ஷராய மகாதேவாய த்ரயம் பகாய த்ரபரான் தகாய த்ரிகாலாக்தியகாலாய் காலாக்தருத்ராய கண்டாய மிருத்தஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சிவன் மகாதேவாய நம. கிராபிஷேகலபுதம் ஜெகதீஷே. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்த்தனம்
உருவாருகமிவ வந்தனான் மிருத்யோர் மூஷிகமாம் பிரதாதேவோம் தற்புருஜாய வித்மஹே மகாதேவாய திமே தன்னோ ருத்ர பிரஜோதயாதே ததிஸ்தானம் சமர்ப்பயாவே. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசித்தே சர்வமேவ தேனாஹம் சர்வம் ஜெயதே ஹிருதோகஸ்தானம் சமர்ப்பயாவே. கந்தத்வாராம் துராம் தரிஷாம் நித்தபுஷ்டாம் கரீஷிரீம் ஈஸ்வரீ சர்வபூதானாம் தாமிஹோபத்வயே ஸ்ரியம் நஞ்சுண்டஸ்வரஸ்வாமினே நமஹ. கந்தாந்த்ரயாமி கந்தஸ்தானம் சமர்ப்பயாமி. ஓம் மீதான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் ப்ரஹ்மாதபத ப்ரஹ்மனோதபத ப்ரஹ்மா சிவோமே அஸ்து சதாசிவோம் நஞ்சுண்டஸ்வாமினே நமஹ. பஞ்சாமிரதஸ்தானம் சமர்ப்பயாமி. ஓம் நிரண்யபாத்ரம் மதோபூர்ணம் ததாதி மதவ்யாசானீதி ஏகதா ப்ரஹ்மனோபஹரதி ஏகதைத ஜமான ஆயுஹ தேஜோ ததாதி. நஞ்சுண்டீஸ்வரஸ்வாமினே நமஹ. கால்யாண்ணஸ்தானம் சமர்ப்பயாமி. ஓம் ராஜாதிராஜாய பிரஹஸ்ர சாகரே நமோ வயம் வை சவனாய குர்மஹே சமேகா மாங்காம காமாய முக்கியம் காமேஸ்வரோ வை சவனாய ததாது குபேராய வை சவனாய மகாராஜாய நம. நஞ்சுண்டேஸ்வர சுவாமினே நம. சால்யானம் கற்பூர் தீபம் சமர்ப்பயாவி. ஓம் ஆபோ விஷ்டாமயோ புவஸ்தான பூஜேன ததாதன மகேரதான சச்சதே. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய திமஹே தன்னோ ருத்ர பிரஜோதயா கங்கோதகஸ்தானம் சமர்ப்பயாமி. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் சேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாலாக்திஹாலாய காலாக்தி ருத்ராய நீலகண்டாய மிருத்தஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம. நஞ்சுண்டேஸ்வர சுவாமினே நம. நட்சத்திர தீபம் தரிசயாமி. ஓம் அரண்யபாத்ரம் மதோபூர்ணம் ததாதி மதவ்யாசானீதி ஏகதா ப்ரஹ்மனோபஹரதி ஏகதைத ஜமான ஆயுஹ தேஜோ ததாதி. நஞ்சுண்டேஸ்வர சுவாமினே நம. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. பாருங்கள், யானைக்கு பார்வை கிடைத்து விட்டது. நஞ்சுண்டேஸ்வரா, உன் கருணையை எப்படி நான் வர்ணிப்பது? புரோகிதரே, மண்டல பூஜையின் இறுதி நாள் தானே என்று. ஆமாம் சுவாமி. நஞ்சுண்டேஸ்வரா, ஒரு மண்டல பூஜையிலேயே கண் திறந்து விட்டாய். இது சுல்தானின் பாக்கியம், நம் பூஜையின் பலன். நீ உடனே அரண்மனைக்கு சென்று நம் பட்டத்து யானைக்கு நஞ்சுண்டேஸ்வரனின் மகிமையால் பார்வை கிடைத்ததை சுல்தானிடம் அறிவித்துவிடு. புரோகிதரே, நஞ்சுண்டேஸ்வரருக்கு விசேஷ பூஜையை ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. சுல்தான் அவர்களே, இந்த நஞ்சுண்டேஸ்வரன் நம்பியவர்களின் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும் தெய்வம் என்பது உறுதியாகிவிட்டது. திவான் அவர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. இந்த நஞ்சுண்டேஸ்வரன் வெறும் நஞ்சுண்டேஸ்வரன் அல்ல, ஹக்கீம் நஞ்சுண்டேஸ்வரன். இந்த ஹக்கீம் நஞ்சுண்டேஸ்வரனுக்கு பச்சைக்கல் லிங்கத்தையும் மரகத மாலைகளையும் நவரத்ன ஆபரணங்களையும் முழு மனதோடு பக்தியோடு நான் காணிக்கையாக்குகிறேன். தங்களின் பக்தியும் நம்பிக்கையும் அபாரமானது. மகா பூஜைக்கு நேரமாகிவிட்டது, வாருங்கள் சுல்தான் அவர்களே. அவரவர்களின் தர்மத்தின் சம்பிரதாயங்கள் அவரவர்களுடையது. நாம் ஆலயத்தினுள் பிரவேசித்து உங்கள் கட்டுப்பாடுகளை மீறுவது எம் போன்ற சுல்தான்களுக்கு அழகல்ல. நான் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய காணிக்கையை நஞ்சுண்டேஸ்வர சுவாமிக்கு அளித்து விடுங்கள். திவானவர்களே, இந்த பச்சை லிங்கத்தை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். சுல்தான் அவர்களின் விருப்பம். சுல்தான் அவர்களே,
தங்களுக்கு இந்து கடவுளின் மேலுள்ள பக்தி நம்பிக்கையால் நமது ராஜ்யத்தில் உள்ள இந்து முஸ்லிம்களின் மத்தியில் தங்களின் பெயர் சரித்திரத்தில் இடம்பெற அந்த நஞ்சுண்டேஸ்வரன் அருள் புரியட்டும். பூசாரி அவர்களே, வாங்கிக் கொள்ளுங்கள், பூஜையை ஆரம்பியுங்கள். வியாபாரம், வீடு வாசல், நலனும் விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்க, திடீர்னு நஞ்சங்கூடு போகலாம் சொல்றீங்க. அந்த நஞ்சுண்டேஸ்வரர் கனவுல ஏதாவது வந்தாரா? ஒரு சில நாளா பகலும் ராத்திரியும் நஞ்சன்கோடுக்கு போகணும் நஞ்சன்கோடுக்கு போகணும்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த புண்ணியஸ்தலங்களுக்கு போகணும்னு நினைச்சா மட்டும் உடனே போயிடணும். விவசாயம், வேலை, அப்படி இப்படின்னு இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ணே, நஞ்சங்கூடு கோயில் ரொம்ப பெருசா இருக்குமாமே. நம்ம தாத்தா காலத்து ராஜா கிருஷ்ணராஜ உடையார் கோயிலை சுற்றி அழகுபடுத்தி கோபுரம் எல்லாம் கட்டினாராமே, உண்மையாண்ணா? ஆமாமா, பக்தனோட விருப்பத்தை நிறைவேற்றுறவரு அந்த நஞ்சுண்டேஸ்வரர். உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும்னு அந்த நஞ்சுண்டேஸ்வரன் கிட்ட வேண்டிக்கம்மா. போங்கண்ணா. ஆ, ஏமா வெக்கப்படுற. அப்புறம் என்ன, விஜயகா காண மாதிரி எனக்கும் ஆகணுங்கிறியா? அதுவும் சரிதான். வித்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளையாவும் நல்ல வேலையில இருக்கிற மாப்பிள்ளையாவும் கிடைச்சாரு. வீட்டுல மாப்பிள்ள நல்ல மாதிரி, மாப்பிள்ள ஊருக்கு வேற போயிட்டாரு. உங்க அத்தை ரொம்ப கண்டிப்பானவங்க, எப்படிப்பட்டவளோ என்னவோ அந்த நஞ்சுண்டேஸ்வரம் தான் காப்பாத்தணும். அந்த சுல்தானோட பட்டத்து யானைக்கு கண் பார்வை கிடைச்சதுன்னா அவன் ராஜ்யத்தை ஆள்ற பிரபு புண்ணியமா? துரதிருஷ்டம் உதவி, நீ பெற்றிருக்கிற இந்த குருட்டு குழந்தைக்கு அந்த நஞ்சுண்டேஸ்வரம் கண் பார்வை கொடுப்பானா? அத்தை, நஞ்சுண்டேஸ்வரருக்கு ஏழை பணக்காரன்ற பாகுபாடு கிடையாது. அந்த கடவுள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண் பார்வையை கொடுத்தே தீர்வா. எங்க கஷ்டங்களுக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். எனக்கே புதுசுல வந்துட்டியாடி பாவி. என் மக உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து இந்த வீட்டு நிம்மதியே போச்சுடி. நீ இந்த குருட்டு குழந்தைய பெத்தெடுத்த, இதெல்லாம் பாக்க சகிக்காம என் புள்ள இந்த வீட்டை விட்டு போயிட்டான். நீ இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு எங்கயாவது போய் தொலை, போடி. என்ன இந்த நிலைமையில வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அத்த, உங்க மகன் வியாபாரத்துக்காக போயிருக்காரு, அவரு வர வரைக்கும் இருக்க விடுங்க. அத்த, என்னது, அவன் வர வரைக்கும் நான் சும்மா இருக்கணுமா? உன் காலடி பட்ட இடம் குட்டிச்சவரா போற தர்திர ஜாதகண்டி உண்டு. உன்னெல்லாம் உன்னெல்லாம் இன்னும் இந்த வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு இது ஒண்ணு தர்திர சத்திரம் இல்லடி. அவன் போனப்பவே நீயும் கூட போக வேண்டியதானே? நீ முதல்ல வெளியில போடி, போடி. இந்த பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்க? நஞ்சுண்டேஸ்வரன் என் குழந்தைக்கு கண் பார்வை கொடுத்துருவாருன்னு சொன்னல, போய் கேளு. நஞ்சுண்டேஸ்வரா, என் குழந்தைக்கு கண் பார்வை கொடுப்பான்னு வேண்டு. நீ தான் மகாபக்தி உள்ளாச்சே, குழந்தைக்கு கண் பார்வை கிடைச்சிடும். போடி போடினா, போடி வெளியில. ராட்சாயினி, உனக்கு ஒரு பையன் பிறக்கணும்னு நஞ்சுண்டேஸ்வரன் கிட்ட வேண்டிக்கோ. நஞ்சுண்டேஸ்வரரு கைவிட மாட்டாரு, சும்மா இரு. ஹாய், இது என்னடா மக்கர் பண்ற? ஹாய் 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 ஹாய். ஏய், யாரா நீங்க? யார் வண்டியை மறிக்கிறீங்க? நில்லுங்க, கிட்ட வராதீங்க.
இவங்க ரெண்டு பேரும் விடுங்க, மரியாதை விட்டுருங்க. காப்பாத்துமாராய தாரகாசுர சம்ஹாரகாரகாய ஓம்கார ஸ்வரூபாய கணபதி சகோதராய ஓம் விஷ்ணு சக்தி ஸ்வரூபாய ருத்ர பீஜ ஸ்வரூபிணே ஓம் நமோ சுப்ரமண்யாய கார்த்திகேய நமோஸ்துதே. என்னால கயிறு அவுத்து விட முடியாது, நான் விளையாடுறதுக்காக வந்தேன். இந்த நகையில நீயே வச்சுக்கடா. அப்ப நகை உனக்கு? எனக்கா? இது போதும். நஞ்சுண்டேஸ்வரா தோ இருக்க. யாரா என்ன கல்லால் அடிக்கிறது? நஞ்சுண்டேஸ்வரா யாரா கல்லால் அடிக்கிறது? போய் பாருங்களா. நஞ்சுண்டேஸ்வரன் இந்த கண்டத்திலிருந்து நம்மளை காப்பாத்தணும்னு அவனோட குழந்தைய அனுப்பி வச்சிருக்கான் போல் இருக்கு. தாட்சாயினி, அந்த நஞ்சுண்டேஸ்வரன் தன்னோட பக்தரால கைவிட மாட்டான்னு சொன்னேனே, பாத்தியா? நஞ்சுண்டேஸ்வரன் Bye.
எழுந்துருமா? எழுந்துரு. உன் மகனுக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது. சுவாமி, சுவாமி, ஆமா ஆமா, என் குழந்தைக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சு. உன் பார்வை வீணா போகலம்மா. நஞ்சுண்டேஸ்வரர் நம்புற உங்களுக்கு என்னைக்குமே குறை இருக்காது. சுவாமி, பிரசாதம் வாங்கிக்கோ. சுபமஸ்து. கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி, எல்லா நதிகளும் இதை பார்ப்பா. தட்சணை போடு, தட்சணை போடு. இது மாதிரி நீ மட்டும் நிறைய தட்சணை போடலைன்னா நேராக கைலாசம் போய் சேர்ந்துருவேன். ஐயோ, நான் இல்லை சாமி, என் முன்னோர்களா? நீனா நீ இல்லைப்பா, உன்னுடைய முன்னோர் நேராக கைலாசம் போய் சேர்ந்துருவாங்க. தட்சணையை போடு. சல்லிக்காசு, அதுவும் ஒரு சல்லிக்காசு. என்னைக்கு என்ன நினைச்ச, நஞ்சுண்டேஸ்வரம் கோவில்ல முக்கியமான அர்ச்சகன் தான். இங்க இவர் இல்லைன்னா அங்க பகவானே இல்ல, புரியுறதோ? இது பாரு, இது பாரு, எனக்கு கோபம் வந்ததுன்னா உங்க அப்பா, அவருக்கு அப்பா, அவர் அப்பாக்கு அப்பா, அவர் அப்பாக்கு அப்பாக்கு அப்பா, இவங்க எல்லாரும் கைலாசம் போறதுக்கு முன்னாடி வழியிலேயே தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாரையும் நேர தலைகீழ பூமிக்கு வந்து விடற மாதிரி செஞ்சிருவேன். ஜாக்கிரத. அவருக்கு கோபம் வராதபடி தட்சணையை எடுத்து வச்சுட்டும் உழைச்சு போ. சுவாமி, நான் ரொம்ப ஏழை, நான் கொடுக்கறத ஏத்துக்குங்க சுவாமி. எப்படியா சரிப்படுத்துறது? கைலாசன்னா உங்க அப்பாவோட வீடுன்னு நினைச்சியா? இல்ல இல்ல, நாள் பார்த்து காரியம் பண்ண வந்திருக்க. கைலாசத்துல உங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் நல்லா இருக்க வேண்டாமா? சொல்லுடா. சரி, வேணா விடு. இந்த மாதிரியா, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன்? சாட்சாத் அந்த நஞ்சுண்டேஸ்வரனை என்னுடைய பேச்சா அலட்சியப்படுத்த மாட்டான். ஏன் கையால பிரசாதம் வைக்காம வேற யார் கையால வச்சாலும் அவங்க ஏத்துக்க மாட்டான். சொல்லண்டா. என்ன யோசனை பண்ற நீ? தட்சணை இங்க வச்சினா அவரு உட்கார்ந்த இடத்துல இருந்து நேரா கைலாசத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாரு. நான் இல்லடா. நீ 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 அவரும் இல்லடா. நான் சிவ சிவா, அவங்க வீட்டு பெரியவங்கடா. விஷிகண்டா. ஓ, தீட்சிதரா? ஒண்ணும் தெரியாத அப்பாவிகளை சொர்க்கம் நரகம்னு ஏமாத்தி தட்சணம் வாங்குறீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு கை நிறைய தட்சணம் கொடுத்தா அவங்க அப்பா அம்மா சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவாங்களா? அது அவனுடைய கர்மம். அதுக்காக நாம பாவம் செய்யணுமா? அவங்கள வற்புறுத்தி தட்சணம் கேட்டு வாங்குறது இருக்கே, ரொம்ப தப்புப்பா, தப்பு. கேட்டியாடா, நாம தட்சணம் வாங்க கூடாதான். ஏன் சாமி, தட்சணம் நாங்க வாங்காம வேற யார் வாங்குறது? விஷிகண்டா, தட்சணம் கொடுக்கறவங்க மனப்பூர்வமா சந்தோஷமா நமக்கு தட்சணை கொடுத்தாதான் அது நிலைக்கும். வற்புறுத்தி வாங்குற காசு கஷ்டத்தை அனுபவிச்சு பாவத்தை சம்பாதிக்கிற மாதிரி. நியாயம் நீதி எல்லாம் உங்ககிட்ட இருந்தா நாங்க கத்துக்கணும். உனக்கு புத்தி சொல்றதும் எரும மாட்டை குளிப்பாட்டுறதும் ஒண்ணுதான். இத பார்ப்பா, உன்னை பெத்தவங்க சொர்க்கத்துக்கு போய் சேரணும்னு நீ நினைச்சா இந்த நதியில குளிச்சுட்டு ஒரு வில்வத்தையும் ஒரு பூவையும் நதியில விட்டு பிரார்த்தனை பண்ணு, உன் தாய் தந்தைக்கு சொர்க்கம் கிடைக்கும். கேட்டியாப்பா, அவர் சொன்ன மாதிரியே நீ செய்ய, நேர கைலாசம் போய்டும். டேய், என்ன எல்லாத்தையும்? ஓம் நம சிவாய. இதோ ஓம் நம சிவாய். நான் எடுத்துட்டு போய் நான் தலையில வச்சுக்கிட்டு போறேன், வரட்டுமா? ஓம் நம சிவாய். மங்களாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. நல்ல ஆளையா இந்த ஆளு, மங்களாரத்தியை ஏற்பாடு செய்யணும் சொல்றான். செய்கிறேன், மங்களாரத்தியை நல்லா செய்கிறேன். யாருக்கு? அவனுக்குடா. ஓஹோ, பாக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் இந்த கோவில்ல முக்கியமான பொறுப்புல இருப்பான்னு பாக்குறேன். டேய், நான் பாக்குறேன்னு சொல்றேன், நீ என்னையண்டா பாத்துக்கிட்டு இருக்க? நான் சொன்னது கேட்கலையா? மங்களாரத்துக்கு ஏற்பாடு செய்யணும் சொன்னேன், சீக்கிரம் போடா. காது கேக்கல என்ன? ஓடா. அயோக்கிய, என்ன பேச்சு பேசிட்டான்? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான்? அவன சும்மா விடக்கூடாது. டேய் ஸ்ரீகண்டா, கண்டா, டேய்
என் உயிர் போய்கிட்டு இருக்கு, நீ மூக்க பிடிச்சு சந்தேகதானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உயிர் போய்கிட்டு இருக்குடா. இன்னைக்கு நல்ல நட்சத்திரமா, செத்தவங்களாம் நேரம் கைலாசத்துக்கு தான் போவாங்களா? போவாங்களாம். நீ போறதுதான் போற, எனக்கு தட்சணைய வச்சுட்டு அப்புறம் போயேன். டேய் பயமுடுறா. டேய் என் உயிர் அவ்வளவு சீக்கிரமா போகாதரா? முதல்ல அந்த தீட்சிதன் அனுப்பி வைப்பேன், அதுக்கப்புறம் அவனுக்கு துணையா உன்னையும் அனுப்பி வைப்பேன். நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் யமலோகத்துக்கு போக மாட்டேன். அங்க யமதூதன் எண்ணெய் சட்டியில போட்டு பொரியல் வறுக்கிற மாதிரி வறுத்துப்படுவானா? அதுவும் இல்லாம யானை மிதிக்கிற மாதிரி மிதிப்பாங்க. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். வேணும்னா நீ போ, அங்க நிறைய தட்சணை கிடைக்கும். உன்னை நரகத்துக்கு அனுப்பி உனக்கு எதுக்குடா நான் யமனாகணும்? நான் அப்படி எல்லாம் செய்வேனாடா? அப்படின்னா நீ என்ன அங்க அனுப்ப மாட்டியா? நானும் இந்த சத்திரத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நல்லா கேட்டுக்க. நல்லா கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. என்ன புலம்பிக்கிட்டே இருக்க? அதுல என்னடாண்டா இருக்கு? உடஞ்ச சவரு, விழுந்து கிடக்குற கதவு, அங்க இங்க கொஞ்சம் பள்ளம், இங்க கொஞ்சம் கருப்பாம்பூச்சி, எந்த பக்கம் பார்த்தாலும் குப்பை. மகாராஜாவே என்கிட்ட வந்து என் கைக்கு தங்க சிலம்பு போட்டு, கழுத்துக்கு தங்க ஆரம் போட்டு, இந்த தேவஸ்தானத்துக்கு என்ன முக்கியமான பொறுப்புல உட்கார வைப்பாரா? நீ என்னடா, இந்த நஞ்சன்கூடு ஜனங்க எல்லாருமே கண்ணும் வாயும் மூடிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியம் பண்ணிருக்கேன். அப்படின்னா அந்த தீட்சிதரு செத்துருவான். நானு பணமாயிடுவேன். ஏய் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுடா. நாளைக்கு மகாராஜாவே நேர்ல வந்து அந்த தீட்சிதன அர்ச்சகர் பொறுப்புல இருந்து தூக்கி போட்டுட்டு என்ன அர்ச்சகரா மாத்துவாரு, அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒரு உபாயம் பண்ணிருக்கேன். என்ன காரியம்? வேணாண்டா, அது நடக்கிற வரைக்கும் ரகசியமாவே இருக்கட்டும். நாளைக்கு காலையில நஞ்சுண்டேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்கு மகாராஜா வருவாரு. அதுக்கப்புறம் நான் தலைமை அர்ச்சகன் ஆயிடுவேன். அந்த தீட்சிதன் என் காலில் வந்து விழுவான். ஏய் நான் சந்தோஷமா இருப்பேன், நீயும் சந்தோஷமா இருறா, சந்தோஷமா இருறா. வேணாண்டா, குழந்தைங்களை பயப்பட போகுது. ராஜாதிராஜாய பிரசக்ய சாஹினே நமோ வயம் வை ஸ்ரவணாய கூர்மகே சமயங்கா மாங்கா மகாமாய மக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. சதமானம் பவதி சதாயுத் புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்காயுஷ்மான் பவ. தீட்சகரே, மகாராஜா ஆண்டவரின் பிரசாதத்தில் தலைமுடியா? அபச்சாரம், அபச்சாரம். ஆண்டவரின் பிரசாதத்தில் இது எப்படி வந்தது? யாருடைய கவனக்குறைவால் நிகழ்ந்தது? மகா பிரபு, பிரபு குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். நான் இப்ப உண்மைய சொல்லியே ஆகணும். அத கேட்டீங்கன்னா நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயமா இருக்கு. விஷிகண்டா, அது என்ன உண்மை என்று சொல்லப்பா. பிரபு அவர்களே, கூறுங்கள், பயப்படாமல் கூறுங்கள். இது புனிதமான தேவஸ்தானம். சில பாவிகள் செய்யக்கூடிய பாவ காரியங்களால இந்த தேவஸ்தானத்தோட புனிதமே கெட்டு போச்சு. இல்லன்னா புனிதமான சிவபிரசாதத்துல தலைமுடி எப்படி வரும் சொல்லுங்க? நம் ஆட்சியில் கோவிலில் இப்படிப்பட்ட இழிவான செயலா? அப்படி என்றால் நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமா? சேச்சே, பிரபுவால இங்க எந்த விதமான தவறும் நடக்கல. இல்ல இல்ல,
என்னால இந்த உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. என் தலையே போறதா இருந்தாலும் சரி, நான் சொல்லியே தருவேன். ஆனா மகாராணி முன்னாடி இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தயக்கமா இருக்கு. கடவுளுக்கு முன்னாடி உண்மை என்னன்னு சொல்லுங்க. ஒரு தவறான பொண்ணு கிட்ட பூவ தொடுக்கும்படி கொடுத்தாரு. இந்த தீட்சிதர் அவங்க கொடுத்த பூவ தான் சிவனுக்கு சாத்தினாரு. இந்த தவறுக்கெல்லாம் அந்த அனர்த்தம் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவசிவா சிவசிவா, சாந்தம் பாபம் சாந்தம் பாபம், என்ன வார்த்தை கூறினாய் விஷிகண்டா? மகாராஜா கடவுளை போன்றவர், அவர் முன்னிலையில் அபாண்டமாக பழி கூறிவிட்டாயே, என்ன பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? இங்க நடக்கிற அநியாயங்களை பிரபு கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்றது தீட்சிதரே? மகா சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தீய பழக்கங்களை வச்சிருக்கிற உங்களை மகா பிரபுவுக்கு தெரியணும்னு இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க கொடுத்த பிரசாதத்துல முடியிருக்கிற மாதிரி அந்த நஞ்சுண்டேஸ்வரனை செஞ்சிருக்கலாம் இல்லையா? பிரபு, இவன் கூறுவது எல்லாமே சிவனின் சாட்சியாக போய், இதற்கு மேல் உங்கள் விருப்பம்? தீட்சகரே, அப்படி என்றால் இந்த பிரசாதத்தில் முடியப்படி வந்தது? எனக்கு எதுவும் தெரியாது பிரபு. நான் அர்ச்சனை செய்யும் ஒவ்வொரு பூக்களும் சுத்தமாகத்தான் இருந்தது. ஓ, அப்ப சிவனோட தலையில இருந்து முடிதான் அந்த பிரசாதத்துல வந்திருக்குன்னு இவர் சொல்றாரா? பாவம் பாவம். அந்த மகா மகிமை கொண்டவரை விட வல்லவர் யார் பிரபு? அப்படி என்றால் பிரசாதத்தில் உள்ள கூந்தல் சிவனுடைய கூந்தலிலிருந்து வந்தது என்று கூறுகிறீர்களா? பிரபு, அபாண்டமாக பேசாதீர்கள். நான் ஒவ்வொரு நாளும் மிகுந்த பக்தியோடுதான் சிவனை அலங்கரித்து வந்திருக்கின்றேன். என்றும் அதுபோல் அலங்கரித்தேன். ஆனால் பிரசாதத்தில் முடி இருக்கிறது என்றால் அது அந்த சிவனுடைய லீலை அல்லாமல் வேறு யாருடையது பிரபு? தீட்சகரே, உங்கள் வாதத்தை நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமா? சரி தீட்சகரே, பிரசாதத்தில் வந்திருக்கும் இந்த முடி சிவனின் ஜடாமுடியிலிருந்து வந்ததுதான் என்பதை நிரூபிக்காமல் போனால் ராஜ துரோகம் தெய்வ குற்றமாக கருதப்படும். இந்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். நினைவில் இருக்கட்டும். மகா பிரபுவிற்கு என் பூஜையின் மீது சந்தேகம் வந்துவிட்டதா? நான் தினமும் ஆராதிக்கின்ற அந்த சிவன் என்னை சோதிக்கின்றானா? எல்லாம் அவன் லீலை. நான் இத்தனை வருடங்களாக பரிபூரணமாக அவனை பூஜை செய்து வந்தது உண்மை என்றால் மகா பிரபு அவர்களின் சந்தேகத்தை தீர்த்து வைக்க அந்த நஞ்சுண்டேஸ்வரனின் தலையின் மீது பவித்திரமான ஜடாமுடி வந்தே தீர வேண்டும். இல்லையென்றால் என் தலை பூமியில் உருள வேண்டும். கபால கரால ருண்ட மாலகரா, பண்டவேஸ்வரா பாபஹரா, பண்டவேஸ்வரா பாபஹரா, நமோ நமஹ, நமோ நமஹ. பிரபும் பிராணநாதம் விபும் விஸ்வநாதம் ஜகன்நாதநாதம் சதானந்தபாஜம் பவத்பவ்யபூதேஸ்வரம் பூதநாதம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீரே. கணேருந்தமாலம் தனௌ சர்ப்பஜாலம் மகாகாலகாலம் கணேஷாதிபாலம் ஜடாஜூட கங்கோத்தரம் கைர்விஷாலம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீரே. மாகரம் மண்டலம் முண்டயந்தம் மகாமண்டலம் பஸ்மபூஷாதனந்தம் அநாதிம் ஹ்யபாரம் மகாமோகமாரம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீரே. வடாதோ நிவாசம் மகாட்டாட்டஹாசம் மகாபாபநாசம் சதா சுப்ரகாசம் கிரீஷம் கணேஷம் சுரேஷம் மகேஷம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீரே. கிரீந்தாத்மஜா சங்ககீதார்த்த தேஹம் கிரௌ
சம்ஸ்கிதம் சர்வதா நீ சகேஹம் பரப்ரம்மபிரம்மாதிர்பீ வந்தியமானம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே கபாலம் த்ரிசூலம் கராப்யாம் ததானம் பதாம் போஜனம் வாயகாமம் ததானம் வர்த்தயானம் சுராணாம் பிரதானம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே சதச்சந்திரகாத்திரம் கணானந்த பாத்திரம் த்ரிநேத்ரம் பவித்ரம் கணேசஸ்ய மித்ரம் அபர்ணா கலத்ரம் சரித்ரம் விசித்ரம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே ஹரம் சர்பஹாரம் சிதாபூவிகாரம் பவம் வேதசாரம் சதா நிர்விகாரம் ஸ்மசானே வசந்தம் மனோஜம் தகந்தம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே நீங்கள் ஈஸ்வரனை மனமுருகி அழைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய உண்மையான பக்தியை அறியாமல் நான் தவறு செய்து விட்டேன். பெரும் பாவத்திற்கு ஆளாகிவிட்டேன். மகா பிரபு, வருங்காலத்தை முன்கூட்டியே அறியும் சக்தி அந்த பரமேஸ்வரனுக்குத்தான் உள்ளது. அவருக்கு முன்னால் நீங்கள் நான் அனைவரும் ஒன்றுதான். தீட்சிதரே, மகாபிரபுவே, நீங்க எங்களை மன்னிக்கணும். நீங்க மன்னிக்கிற வரைக்கும் உங்க பாதங்களை நாங்க விடவே மாட்டோம். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். நீங்கள் புரிந்த குற்றம் என்ன? ஆண்டவன் பிரசாதத்துல தலைமுடிய வச்சு தீட்சிதருக்கு கெட்ட பேர் வரணும் செஞ்சவன் நான் தான். அப்படி ஒரு குற்றத்தை ஏன் செய்தீர்கள்? இந்த தேவஸ்தானத்தோட முக்கிய அர்ச்சகர் பொறுப்புக்கு வரணும்ன்ற ஆசையில் இப்படி பண்ணிட்டேன். தீட்சகரே, இவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தி பெரும் குற்றம் செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நீங்களே சொல்லுங்கள். மகா பிரபு, தவறு செய்வது மனிதனின் இயல்பு. எதற்காக இவர்கள் என் மீது களங்கத்தை சுமத்தினார்களோ அந்த அர்ச்சகர் வேலையிலிருந்து நானே விலகிக் கொள்கிறேன். மீதியுள்ள ஆயுட்காலத்தை சிவ பூஜையில் ஆனந்தமாக கழிக்கிறேன். உத்தரவு கொடுங்கள். தீட்சகரே, எங்கள் விருப்பம் அதுவல்ல. இவர்களை நாங்கள் மன்னித்து விடுகிறோம். உம்மை போன்ற ஞானிகளும் மகான்களும் எம் ராஜ்யத்தில் இருப்பது எமக்கு பெருமை. இதோ பாருங்கள், இன்று நமக்கு தெய்வ தரிசனம் ஏற்படுத்திய இந்த கோவிலை இன்னும் விஸ்தாரப்படுத்துங்கள். முன்னால் பெரிய பெரிய கோபுரத்தையும் சுற்றிலும் முற்றிலும் இன்றைய அழகான தோட்டங்களை அமைக்க ஏற்பாடு செய்யுங்கள். நஞ்சுண்டேஸ்வரனின் மகிமை நாடுகளுக்கெல்லாம் பரவும்படி செய்யுங்கள்.
Yeah.